श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवं भुवास्महे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भम् मध्यमाम् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मे ने अस्मद्गुरोर्भगवतो सत् गुरोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम् 61 தானி சர்வாணி சம்யம்ய தானி சர்வாணி சம்யம்ய தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ யுக்த ஆசீத மத்பரஹ யுக்த ஆசீத மத்பரஹ வஷேஹி யஸ்யேந்த்ரியாணி வஷேஹி யஸ்யேந்த்ரியாணி வஷேஹி யஸ்யேந்த்ரியாணி तस्य प्रज्ञा प्रतिष्ठिता तस्य प्रज्ञा प्रतिष्ठिता तस्य प्रज्ञा प्रतिष्ठिता ध्यायतो विषयान् पुंसः ध्यायतो विषयान् पुंसः ध्यायतो विषयान् पुंसः संगस्तेषु उपजायते संगस्तेषु उपजायते संगस्तेषु उपजायते संगात् संजायते कामः संगात् संजायते कामः संगात् संजायते कामः कामात् क्रोधो भिजायते कामात् क्रोधो भिजायते कामात् क्रोधो भिजायते क्रोधात् भवति सम्मोहः क्रोधात् भवति सम्मोहः क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः सम्मोहात् स्मृतिविभ्रमः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशो स्मृतिभ्रंशात् बुद्धिनाशो स्मृतिभ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति बुद्धिनाशात् प्रणश्यति बुद्धिनाशात् प्रणश्यति रागद्वेषवियुक्तैस्तु 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 विषयानिन्द्रियैश्चरन् 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 आत्मवश्यैर्विधेयात्मा 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 प्रसादमधिगच्छति 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 प्रसादे सर्वदुःखानां प्रसादे सर्वदुःखानां प्रसादे सर्वदुःखानां हानिरस्योपजायते 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 प्रसन्नचेतसो ह्याशु प्रसन्नचेतसो ह्याशु प्रसन्नचेतसो ह्याशु बुद्धिपर्यवतिष्ठते 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 नास्ति बुद्धिरयुक्तस्य नास्ति बुद्धिरयुक्तस्य नास्ति बुद्धिरयुक्तस्य नचायुक्तस्य भावना नचायुक्तस्य भावना नचायुक्तस्य भावना नचाभावयत शान्तिः नचाभावयत शान्तिः नचाभावयत शान्तिः अशान्तस्य कुतः सुखम् अशान्तस्य कुतः सुखम् अशान्तस्य कुतः सुखम् इन्द्रियाणां हि चरताम् इन्द्रियाणां हि चरताम् इन्द्रियाणां हि चरताम् यन्मनोनुविधीयते यन्मनोनुविधीयते यन्मनोनुविधीयते
tadasya harati prajñām. Tadasya harati prajñām. Tadasya harati prajñām. Vayurnavamimāmbasi tasmādyasya mahābāho. Nigrihītāni sarvaśaḥ. உபநிஷத்தினுடைய சாரம் என்னன்னு கேட்டால் ஞானத்தினால் மோக்ஷம், ஞானான் மோக்ஷஹ. அப்ப மோக்ஷம்னா என்ன, ஞானம்னா என்ன சொல்லணும், ஞானம்னா என்னன்னு கேட்டா, இந்த காலத்துல இன்ஃபர்மேஷன் தான் ஞானம் நினைச்சிருக்கோம். ஞானம்னு கேட்டால் இன்ஃபர்மேஷன். அதுக்கு ஒரு கதை சொல்லுவா. ஒரு குரு இருந்தார், அவர்கிட்ட நிறைய சிஷ்யர்கள் இருந்தார். ரெண்டு சிஷ்யால் மட்டும் அதில் சேம் லெவலில் இருந்து வந்துட்டுருக்கா. பரீட்சை பண்ணி பார்த்தா சேம் லெவலில் வந்துட்டுருக்கா. இப்போ இவாள் நிஜமாகவே யாருக்கு ஞானம் இருக்குது, யாருக்கு அதாவது புக் நாலேஜ் சொல்கிறோமோ, நான் ப்ளஸ் டூவில் எல்லோரும் மார்க் வாங்குகிற, அதிகமாக மார்க் வாங்கினவன்லாம் பார்த்தா காணாமல் போய்ட்றான், கொஞ்சம் மிடிலில் மார்க் வாங்கினாலும் பார்த்தா ஷைன் ஆகிறான். அது என்னடான்னு பார்த்தா ஏன்னு கேட்டால், அப்போ புக்கிஷ் நாலேஜ் ஒன்று இருக்குது, ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஒன்று இருக்குது, அது எப்படி டெஸ்ட் பண்ணலான்றதுக்காக சொன்னார்.
அவள் வந்து இந்த குருகுலத்தில் தங்கியிருந்தா, ரெண்டு ரூம் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கணும். அப்போ ஒரு நாள் தாத்தாவில் போனார் அந்த இடத்துக்கு, போய் ரெண்டு பேரும் கூப்பிட்டார். அந்த காலம் அதனால் ஏதோ அரையனா போறேன்னா ஏதோ கொடுத்தார் காசு, ரெண்டு பேருக்கு ஒன்று ஒன்று கொடுத்தார். கொடுத்துட்டு சாயங்காலம் வரைக்கும் டைம் தரேன், இந்த காசை கொண்டு இந்த அற்ப பணத்தை வச்சுண்டு எந்த வஸ்துவை வாங்கிட்டு வந்தால் உங்கள் ரூம் நிறைஞ்சி இருக்குமோ அந்த வஸ்துவை வாங்கிட்டு வந்து நிரப்புங்கோ அப்படின்னு கொஞ்சோண்டு காசு கொடுத்தார். எந்த வஸ்து வாங்கிட்டு வந்து நிரப்புங்கோ அப்படின்ட்டு போயிட்டார். முதல்ல ஒருத்தன் கேட்டானா நம்ம கடகடம் கடத்திருக்கோம் ஓடினான், ஏன்னா அங்கே தான் வஸ்துவெலாம் கிடைக்கும். அப்போ பார்த்தா இத்தினோண்டு காசுக்கு எது நிறைய கிடைக்கும் பார்த்தா வெக்கோல் நிறைய கிடைச்சிது. ஏன்னா வெக்கோலுக்கு மதிப்பு ரொம்ப கம்மி, நம்ம சாப்பிட்றதில்ல, அதனால் நம்ம சாப்பிட மிஸ்டர் வச்சுருக்கோம் அதுவும் டிமாண்டாக போயிடும். அப்புறமா ஆர்கானிக் வெக்கோல்னு விற்க ஆரம்பிச்சிருவோம், பக்கத்துலேயே சொல்ல முடியாது எல்லாத்தையும். அதனால நம்ம கிரேஸ் இருக்குது ஆர்கானிக்னு போட்டால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம எதையும் பார்க்கறது இல்லை, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். வெக்கோலை வாங்கினு வந்தால் வெண்ட் ரூம்னு ஒப்பிட்டான், சொன்னால் செஞ்சாச்சு. இன்னொருத்தன் யோசித்தான், இதுக்கடா இவர் வந்து காதம் காத்தால வேலை மெனக்கட்டு இங்கே வந்து அரையனா கொடுத்து எத்தையோ வாங்கினது ரூம் ரொம்ப சொல்கிறாரு, இது என்ன பர்பஸாக இருக்குன்னு யோசிச்சு பார்த்தான். அப்போ அவனுக்கு பொறி தட்டித்து, ஓஹோ ஏதோ நான் பரீட்சை பண்ணி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டுனா கடத்திருக்கு, அவனும் கடத்திருக்கு போனான். போனால் ஒரு விளக்கு வாங்கினான், கொஞ்சம் எண்ணெய் திரி நெருப்பு கொண்டு வந்து சின்ன விளக்கை ரூமுக்கு நடுவில் வச்சான். காத்தாலே ரெஸ்டாரண்ட் கேட்காதீங்க, குரு வரைச்சே வச்சேன்னா அணிஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் அது வேறு கேள்வி வரும். அதனால் குரு வரத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஏற்றி வச்சுட்டான். குரு வந்தார், முதல் ரூமை பார்த்தார், ஒரே இந்த வாசனை மாட்டு வாசனை வச்சு வந்து வெக்கலாக அடிச்சு வச்சுருக்கான், ஃபெயில். ரெண்டாவது ரூமை பார்த்தார், அவன் குருக்கிட்ட கால்னா திருப்பி கொடுக்குறான், இருந்தாங்க குரு நீங்கள் கொடுத்ததில் மிச்சம் பண்ணிட்டேன் அப்படின்றா, என்னடா பண்ண தெரிஞ்சா ரூம் பிரகாசமாக இருக்கு, நீங்கள் தானே சொன்னேன் ஏதோ வஸ்து வாங்கினது நிரப்பத்தை நிரப்பியிருக்கேன் அப்படின்னா. அப்போ என்ன தாத்பரியம் கேட்டால், இதுதான் நாலெட்ஜுக்கும் விஸ்டம்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நம்ம இன்றைக்கி ஞானம்னா வெறும் நாலெட்ஜுனா இந்த மொபைல் ஃபோனுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லை, அதுவும் எல்லாத்தையும் ஸ்டோர் பேஜுக்கு கம்ப்யூட்டரில் எதுவும் ஸ்டோர் பண்ணுறது, எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது சர்வரில், நம்மளோட புத்திசாலி ரொம்ப, ஏன்னா நம்மக்கிட்ட பாதி விஷயம் இல்லை. அப்போ ஞானம் தான் வெறும் இன்ஃபர்மேஷன் இல்லை, ஞானம்ன்றது பிரித்து தெரிஞ்சுக்கிறது, அதை ப்ராசஸ் பண்ணுற கேப்பபிலிட்டி வேணும். கம்ப்யூட்டருக்கெலாம் ப்ராசஸ் பண்ணுற கேப்பபிலிட்டி கிடையாது, வெறும் ஸ்டோப் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும், இல்லாட்டி அப்படியே கொடுத்ததை அப்படியே வாங்கி வச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, எல்லாரும் பசங்களை படி படி படினு சொல்லி ஐஐடி போகிறான், ஐஏஎம் போகிறான், படிக்கிறான், கிடச்சி என்னடா பண்ணுறான்னு கேட்டால், இன்னும் நல்ல பதனாக இருக்கான். அதாவது கீழே இருக்கிறவன் அவன் புத்திசாலத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், மேலே இருக்கிறவன் அவன் புத்தகத்துக்கு அவன் கஷ்டப்பட்டுருக்கான். ஆக பார்த்தா கஷ்டப்படுறதுக்கு ரொம்ப என்ன கஷ்டப்பட்டு படித்து கஷ்டப்பட்டுருக்கான். அப்போ என்ன ஆகுது, விஸ்டம் ஏற்படுறது இல்லை, ஞானத்தை சம்பாதனம் பண்ணிட்டு இருக்கா லோகத்தில். ஆனால் இப்போ ஞானான் மோட்சம் என்ன அர்த்தம் எப்படின்னு கேட்டால், இந்த ஞானம் இல்லை, பிரித்து தெரிஞ்சுட்டா மோட்சம். அப்போ எதை எதையும் பிரித்து தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால், எல்லோரும் ஒத்துக்கிற ஒரு விஷயம் என்ன கேட்டால், இந்த லோகத்தில் அறிவுள்ள வஸ்து ஒன்று இருக்குது, அறிவு இல்லாத வஸ்து ஒன்று இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால அறிவு இருக்கிற வஸ்துவும் அறிவு இல்லாத வஸ்துவும் சேர்ந்தே இருக்குது. அந்த காரணம் நமக்கு தெரியல. ஒரு வைத்தியர்கிட்ட ஒருத்தர் போனார், ஒரு வியாதி குணம் அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்காக போனார். போனால் டாக்டர் சொன்னார், இதுதான் கோர்ஸு டாக்டர், அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இந்த வியாதி முதல்ல எப்படி வந்தது சொல்லுங்க, அப்போ தான் நான் மருந்து சாப்பிடுவேன் அப்படின்னா. வியாதி எப்படி வந்ததுன்னா இப்போ கணக்கு, இப்போ வியாதி வந்தாச்சு குணப்படுத்திக்கணும், அதனால அது அனாதி எப்படி வந்தது தெரியல, எப்படியோ அந்த அறிவு இருக்கிற வஸ்துவும் அறிவில்லாத வஸ்துவும் சேர்ந்து போயிடுது. இப்போ எப்படி பிரியணும்னு கேட்டால், அந்த அறிவு இருக்கிற வஸ்து தன்னுடைய அறிவினால பிரித்து தெரிஞ்சுக்கிறது, ஓ நான் இது இல்லை, நான் வேற இது வேறன்னு தெரிஞ்சுக்கிறது. அப்போ நான் வேற இது வேறன்னு தெரிஞ்சிட்டாலே திருப்பி போய் அந்த அறிவு இல்லாத வஸ்துவில் சேர வேண்டிய விஷயம் நமக்கு வராது, அந்த எண்ணம் போயிடும், ஆசை போயிடுது, நான் இல்லை இது நான் வேற இது வேற தெரிஞ்ச உடனே இதுக்கு நான் அங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லையே இல்லையா. அது மாதிரி அந்த ஞானமானது ஏற்படுச்சு என்னன்னு கேட்டால், அந்த வியோகமும் ஏற்படுறது. அப்போ ஆஸ்திக மதங்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், இந்த வியோகமே மோக்ஷம். எப்போ இந்த பிரகிருத்திலேருந்தோ இல்லை இந்த மேட்டர்லேருந்தோ ஆத்மாவானது பிரியறதோ அதுவே மோக்ஷம்னு சொல்லிடுறா, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்ட்டேன். அப்போ சில பேர் ஈஸ்வரனை ஒத்துக்கலை, மாமா மட்டும் வந்திருக்காருன்னு பார்த்தேன். அப்போ சில பேர் ஈஸ்வரனை ஒத்துக்கலை, எதுக்கு ஈஸ்வரன் தேவையில்லை, என்ன நம்ம வேணா பிரிஞ்சிருக்க போகிறது தானே, கோச்சுக்கு போகிறா இனிமேல் பிரிஞ்சியாச்சுன்னு சொல்கிறா, அதுக்கு மேலே ஜட்ஜோட வேலை நமக்கு கொடுத்தாச்சு, அவள்லாம் வந்து தந்தி தனியாக இருக்க வேண்டியது தானே. அது மாதிரி ஈஸ்வரன் என்ன ஹெல்ப் பண்ணார் அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவருக்கு வேலை இல்லை, அவர் மாட்டுக்கு இருக்கா நம்ம மாட்டுக்கு இருக்கோம் அப்படின்றா. சில பேர் ஈஸ்வரனை ஒத்துக்கிறதே இல்லை, ஒத்துண்டவா என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணுறார் அவ்வளோதான், சகாயம் பண்ணுவார்ண்ணா.
அகமத்த கைவல்யத்தையே மோட்சமா நினைக்கிறது தான் மிச்ச மதங்கள்லாம். அது நியாயமாட்டோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவ கேட்டுண்டா எல்லா மிச்ச ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்டை பற்றி ஒரு ப்ரீஃப் கேட்டுண்டா, அது ஒரு நாள் நான் அதில் சொல்கிறேன். அப்போ மிச்ச மதங்கள் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், இந்த பிரகிருத்திலேருந்து இந்த ஆத்மாவானது பிரிஞ்சு விடுதுன்னா மோட்சம். எப்படி பிரியறது? இனிமேல் திரும்பி சேராத மாதிரி பிரியுது. ஏன்னா மரணம் நினைச்சு ஆத்மா கிடைக்கும் பிரியுது தேகத்தை விட்டு. அந்த மாதிரி டெம்பரரி பிரிவு இல்லை, பர்மனண்டாக இனிமேல் சேராதபடி பிரியது தான் மோட்சம்னு சொன்னான். அதில் வேதாந்திகள் மாத்திரம் கொஞ்சம் பிரிஞ்சா, வேதாந்திகள் மட்டும் பிரம்மம்னு ஒன்று ஒத்துண்டா. ஆனால் அதுலேயும் ஒரு சில என்ன பண்ணிட்டா, அந்த பிரம்மம் தான் நாமன்னு சொல்லிட்டேன். நாம தான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறது தான் மோட்சம் அப்படின்ட்டேன். அகம் பிரம்மாஸ்மி தெரிஞ்சுக்கிறது தான் மோட்சம்ன்ட்டேன். அப்போ என்னாச்சு, ஈஸ்வரனை ஒத்துக்கிறா. ஆனால் அந்த ஈஸ்வரன் வந்து நமக்கு ஞானம் ஏற்படுற வரைக்கும் அவன் பெரியவன், நம்ம தாழ்ந்தவன் இருக்குது. நமக்கு ஞானம் ஏற்பட்டவன் நம்மளும் ஈஸ்வரன் தோல் மேலே தோல் கை பண்ணும் போகிற மாதிரி அழுத்திப்பேன். நானும் ரியலைசஸ்வன் அழுத்திப்போம். ஏன்னா அவளோட மதம் அந்த மாதிரி இருக்கு. அதை தாண்டி இருக்கிறது நிர்குண பிரம்மம், அது ஒன்றும் அதுக்கு சகுனம்லாம் கிடையாது. அதுதான் நான், அதுதான் நீன்ற மாதிரி அழுத்திப்பேன். ஆனால் இந்த மாதிரி எந்த விதமான ஒரு லிமிட்டேஷன்ஸ்லாம் இல்லாமல் விசிஷ்டாத்வைதம் மாத்திரம்தான் ஈஸ்வரனை ஈஸ்வரனாக ஒத்துண்டு எப்பயும் அவனுக்கு எல்லா குணங்களும் உண்டு. நாம் வேற, ஈஸ்வரன் வேற, என்னைக்கும் நம்ம ஈஸ்வரனாக முடியாது. அவன் விபு, விபுனா எங்கும் கரந்தெங்கும் பரந்துலன் அப்படி சொல்லிருக்கார். நம்ம அணு, அணுஸ்வரூபம் தான். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அப்போ மோட்சம்னா என்னன்னு கேட்டால், விபூதி, ரெண்டு விபூத்தியை பிரிச்சுட்டா, மொத்த உலகத்தையுமே மொத்த பிரபஞ்சத்தையுமே, லீலா விபூதி, இன்னொன்று நித்திய விபூதியும் பிரிச்சுட்டா. லீலா விபூதியில் இருக்கிறது பந்தம். அப்போ இதை விட்டுட்டு நித்திய விபூதிக்கு போகிறது தான் மோட்சம். அப்போ மோட்சம்னா என்னன்னு கேட்டால், போய் பகவானை இருக்கிற அவன் நித்திய விபூதி அடைஞ்சு அங்கே போய் கைங்கரியம் பண்ணுறது, இல்லை அந்த ஆனந்த அனுபவத்தில் இருக்கிறது தான் மோட்சம்னு தீர்மானமாக சொல்கிறான். இங்கே தான் எல்லாமே மேக் சென்ஸ். பகவான் ஒருத்தருக்கான ஹெல்ப் பண்ணுறான் இல்லையா, நானும் அவனும் ஒன்று தான். என் அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் அவன் வேறு, நான் வேறு, அப்புறம் ஹெல்ப் பண்ணுவான்னு சொன்னால் வச்சுக்கோ. லாஜிக்கலாக திங்க் பண்ணுற வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப கான்ட்ரடிக்ஷன். அதாவது சில பேர் கீழே இருக்கா, அவள் என்ன நினைக்கிறான்னா எல்லாம் ஒன்று தான், என்ன வித்தியாசம் நினைச்சுன்னு இருக்கா. அப்படி இல்லவே இல்லை. எல்லா ஒன்று எப்பயுமே எதுலேயுமே இருக்க முடியாது. லோகத்துலேயும் எடுத்துக்கோ, எல்லாம் தப்பா, என்ன எல்லாம் ஒன்று தானே, ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கேட்டுன்னு இருக்கா. எல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸஸ் இருந்துன்னு தான் இருக்குது. ஆம்பளை வேற, பொம்பளை வேற தான். இன்றைக்கி ஆம்பளை பொம்பளை ஆக முடியாது. மிருகம் வேற, மனுஷன் வேற தான். ஆனால் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியை வந்து யாராலையும் புறக்கணிக்க முடியாது. அதை எல்லோரும் ஒத்துக்கணும். பட் டைவர்சிட்டியே கிடையாது, யூனிட்டி தான் இருக்குன்றது வந்து பைத்தியக்காரத்தனம். கண்ணை திறந்து பார்க்கணும். நம்ம டைவர்சிட்டி இஸ் தேர், வி ஹவ் டு அக்செப்ட். பட் இட் டசன்ட் மீன் தட் தேர் கெனாட் பி அன் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. எல்லா ஜீவராசிகள்னு பார்த்தோம்னா, அப்போ மனுஷனா மிருகமாக வித்தியாசம் கிடையாது. எல்லா ஜீவராசி அந்த இடத்துல வந்து யூனிட்டி இருக்குது. ஆனால் அதுக்கு கீழே வந்தோம்னா மனுஷன் மனுஷன்தான், நாய் நாய் தான், பூனை பூனை தான். அந்த வித்தியாசத்தை வந்து ஒத்துனதான் ஆகணும். அப்போ இந்த மாதிரி வித்தியாசங்களையும் ஒத்துண்டு அதுக்குள்ள யூனிட்டியும் பார்க்குற ஒரு ஸ்கூல் தான் வந்து விசிஷ்டாத்வைதம். யூனிட்டியே கிடையாதுன்னு சொல்லலை, டைவர்சிட்டியே கிடையாதுன்னு சொல்லலை. டைவர்சிட்டி இருக்குது, யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறது தான் வந்து விசிஷ்டாத்வைதத்தினுடைய இது. ஏன்னா தெரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த காலத்தில் அத்வைதமானது ரொம்ப பாப்புலராக இருக்குது. சாங்கிய யோகம் கூட பாப்புலராக எடுத்து எல்லாம் அங்கங்கே போட்டு சொல்லி கொடுத்துருக்கா. ஆனால் விசிஷ்டாத்வைதம் யாரும் தெரிய மாட்டேன்றது. பாதி விசிஷ்டாத்வைதிகளே அத்வைதத்துக்கு நமக்கும் ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் இல்லைன்றா. சில பேர் என்ன சொல்கிறா, விசிஷ்டாத்வைதத்துக்கு மேலே அத்வைதம் இப்படிலாம் சொல்லியிருக்கா நம்மளவாலே. அத்வைதிகளும் சௌகரியமாக இருக்கு. அவள் என்ன சொல்கிறா, ஆமாம் ஆமாம், விசிஷ்டாத்வைதிகள் தான் பெர்ஃபெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற அவர் சொன்னார். விசிஷ்டா அத்வைதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு விசிஷ்டாத்வைதம் பெர்ஃபெக்ட் ஸ்டூடெண்ட்டார். எப்பவுமே தெரிஞ்சுக்கோ, ஒன்றுக்குள்ளே பூஜ்யம் போகும், பூஜ்யத்துக்குள்ளே ஒன்றும் போகாது. விசிஷ்டாத்வைதத்துக்குள்ளே தான் அத்வைதம் இருக்குது, அத்வைதத்துக்குள்ளே விசிஷ்டாத்வைதம் இல்லை. ஏன்னா கைவளத்தை நம்ம ஒத்துக்கிறோம், கைவல்யத்தை நம்மளுக்குள்ள அந்தர்பாவம் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே தான் மோட்சம். அதுக்கு முன்னாடியே கைவல்யம்னா அனுபவமாக இருக்கிறது. இருந்து கொள்றார் பகவான். பகவான் வந்து கப்பல் பண்ணவே மாட்டார். உனக்கு விருப்பம் இருந்தா வா, இல்லையா அங்கே அப்படியே ஓரமாக இருந்துக்கோ அப்படிங்கிறார். அதுக்கும் அலோவ் பண்ணுறார். அப்போ இவாளெல்லாம் கைவல்யார்த்திகள் தான். யார், நியாய வைசேஷிக சாங்கிய யோக மீமாம்சா இருக்கட்டும், அத்வைதி வரைக்கும் எல்லாம் கைவல்யார்த்திகள் தான். அவளும் எப்படியோ நினச்சிக்க போகிறா, அகம் பிரம்மாஸ்மி நினச்சிக்கிறா. ஆக மொத்தம் மேட்டர்லேருந்து பிரிஞ்சுடுறா, பிரிஞ்சு தனியாக இருக்க போகிறா. கீதை பிரகாரம் பார்த்தா பகவான் ஒருத்தருக்கா அவனுக்கு விபூத்திற்கெல்லாம் ஒத்துட்டோம்னா அந்த விபூத்திக்கு போகக்கூடியவ வந்து விசிஷ்டாதி தான் இருக்க முடியும். ஏன்னா அவள் தான் வந்து ஒத்துக்கிற அழுத்தி முதல்ல ஒத்துக்கணுமே. அப்போ தேசியம் காலத்தில் அப்போல்லாம் சண்டை ரொம்ப ஜோராக நடந்துருந்தது. வாத விவாதங்கள்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ யாருக்கும் தெரியறதில்ல, பாதி பேர் சண்டைக்கே போகிறதில்ல. அப்போ ஒருத்தர் என்ன பண்ண, தேசியம் கிட்ட
சோஹம் சோஹம்னு எழுதி அமைச்சார் ஒரு ஒரு இதில். அதாவது உபாசனை பண்ணுறதுக்கு அதெல்லாம் வருது. அத்வை இதுலேயும் யோகா, அதாவது யோகான்றது பார்த்தீங்கன்னா எல்லோரும் யூஸ் பண்ணுற, அத்வைதிகளுக்கு யோகா தேவை, விஷ்ணாத்வைதிகளுக்கு யோகா, எல்லோருக்கும் யோகான்றது தேவை, யோகானா உபாசனை. அப்போ சோகம் சோகம்னு உபாசனை ஒன்று இருக்குது. ஹம்சஹ ஹம்சஹ திரிப்பட்டா சோகம், சோகம்னா நான் தான் அவன், அவன் தான் நான், அகம் பிரம்மாஸ்மி. அப்போ இது வந்து ஒரு உபாசனை, சோகம் சோகம் சோகம்னு சோகமாக சொல்லிகிட்டே இருக்கிற இல்லையா. அப்போ என்ன பண்ணார் ஒருத்தர் தேசிக எழுதி அமைச்சார், சோகம் சோகம் இருக்கு பாருங்கள், இதுதான் மந்திரம், தாரக மந்திரம்னார். ரொம்ப ஞானிகள்லாம் பேட்டவாகவே மாட்டாள், என்ன பிரச்சனை யாரோ சுண்டு போனால் கூட அவெல்லாம் ரொம்ப கவலை பண்ண மாட்டாள். கொஞ்சம் கீழே இருக்கவா தான் ஆக்ரோஷமாக வீடியோலாம் அனுப்பிச்சுட்டு இருக்கா, மேலே இருக்கவாலாம் ஒன்றும் சலனமே பட மாட்டா. அதை பற்றி அவர் பார்த்தார், சோகம் எழுதியிருக்கியாப்பா, சரி ஒரு தாவம் முன்னாடி போட்டார், தாசோகம் தாசோகம் போயிட்டு வா அப்படின்ட்டார். தாசோகம் தாசோகம் தான் உண்மை, சோகம் உண்மை கிடையாதுன்னார் இல்லையா. சோகம்லேயே தா போட்டால் தாச சோகம்னா என்னது, அவன் தான் நான் ஆச்சு, தாசோகம் என்னாச்சு, நான் தாசன் ஆச்சு. அவர் பார்த்தார் அப்படியா, அவரும் சலனம் பண்ணல. அதுக்கு முன்னாடி ஒரு சாவை போட்டார், சதா சோகம் சதா சோகம் எழுதி அமைச்சார். திருப்பி தேசிகிட்டே ஓலம் வந்தது, அவர் பார்த்தார் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, திருப்பி அதே தாவையே போடுங்கார், தாச தாசோகம் தாச தோசோகம்னார். அவர் பார்த்தார் கையை கூப்பிட்டார், இதுக்கு மேலே இவ்வளோ விளையாட முடியாது, ஏன்னா இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம், தாச தாசம் வந்து தாசன் சொல்கிறது அர்த்தம் இல்லை, தாச தாசன் சொல்கிறது தான் லட்சணம்னார். அதனால சொல்லுவா அந்த விளையாட்டா, அதாவது அவாவா சித்தாந்தத்தில் அவா ஊர் இருக்கா, அதில் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவளுடைய ஒரு ஞானமும் அஞ்ஞானமும் இருக்குது. பட் நம்ம இங்கே சம்பிரதாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாசபூதனாக இருக்கிறது தான் சம்பிரதாயம். அப்போனா நமக்கு மேலே சுவாமினோட இருக்கார், அவர் என்றைக்கும் நம்ம அவராக மாட்டோம், அவர் நம்மளாக இருக்க ஆக மாட்டார், அவருக்கு எந்த மாயம் எஃபெக்ட் ஆகாது, அப்படி தெரிஞ்சுக்கிறது தான் வந்து விசிஷ்டாக சம்பிரதாயம். இந்த ரீதியை புரிஞ்சுட்டா தான் கீதைக்கு நமக்கு வந்து அர்த்தம் பண்ண முடியும். ஏன்னா 18 சாப்டர் இருக்கே, 2nd சாப்டர்லேயே முடிஞ்சு போயிடுது அப்படின்னா இப்போ முடியாது, முடியல. 6 சாப்டர் வரைக்கும் கதையே மெயின் பார்ட்டே ஆரம்பிக்கல, 6 சாப்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஓடிட்டுருக்கு. அப்போ கீதை என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், கீதை சொல்கிறது பக்தி யோகம், பக்தி யோகத்தினால தான் பகவான் அடையலான்றது கீதையினுடைய தாத்பரியம். அப்போ அந்த பக்தி யோகத்துக்கு முன்னாடியே கர்மயோகம் ஞான யோகம்ன்ற அங்கங்கள் இருக்குது. பக்தி யோகத்துக்கு யாரும் டைரெக்டாக போகவே முடியாது, கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணால் தான் பக்தி யோகத்துக்கு போக முடியும். அதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்டால் ஆத்ம சாட்சா்காரம், கர்மயோகத்தையே ஒழுங்காக ஞான யோகத்தை கொண்டு பண்ணிட்டால் ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்சிடலாம், இல்லை கர்மயோகம் ஞான யோகம் பண்ணி ஆத்ம சாட்சா்காரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் எலிஜிபிலிட்டியே கிடைக்கிறது பக்தி யோகத்துக்கு. அதனால் முதல் 2 சாப்டரில் இந்த சமரைஸ் கொடுத்தார், ஆத்ம ஞானம் தேவை, கர்மயோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் யார் அப்படின்னு அவங்க தெரியணும். முதல்ல தெரியாமே கர்மயோகம் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. அப்போ பகவானுக்கு சேஷ பூத்தன்ட்டு தான் முதல் இது, அதெல்லாம் சம்பிரதாயம், சாஸ்திரம் சம்பிரதாயம் வச்சு சம்பிரதாயமாக சொல்கிறார். அதை தெரிஞ்சுட்டு அந்த ஸ்டேட் எப்படி இருக்கும்னு அர்ஜுனன் கேட்குறான், சித்தப்பிரக்யச காபாஷான்னு சொன்ன உடனே இந்த மாதிரிலாம் இருக்கும்னு விவரிச்சார், எல்லாம் இப்படி இருப்பான்னு சொன்னார். சொல்லி முடிச்சோன்னே அதுதான் வந்து உனக்கு அடைய வேண்டியதுன்னு காட்டிட்டார். அப்போ 3rd சாப்டரில் கர்மயோகத்தை பற்றி விஸ்தரிக்க போகிறார், கர்மயோகம்னா என்ன அப்படின்னு. அதுக்கு பாஷ்யகர் அவதாரிக்க வைக்கிறார். அதுக்கு முன்னாடி கீதார்த்த சங்கிரகத்தினுடைய 7th பத்தியத்தை பார்க்கலாம். 6 பத்தியத்தை பார்த்துட்டோம், ஏன்னா முதல் பத்தியம், முதல் பத்தியமானது ஸ்வதர்ம ஞான வைராகிய, அது வந்து மொத்த சம்மரி கீதைக்கு. ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலக்ஷின்னு பார்த்தது முதல் 6 சம்மரி. மத்தியமே பகவத் தத்துவ யாத்தாத்னு சொன்னது 2rd சம்மரி. பிரதான புருஷ வியக்தன்னு சொன்னது 3rd சம்மரி. 5th பத்தியமானது அஸ்தான ஸ்னேக காருண்யம் வந்து 1st சாப்டருடைய சம்மரி. எப்படி வந்து மிஸ்பிளேஸ்டு ஒரு கருணை, அந்த கருணையினால பேஜ் நம்பர் 2 முதல்ல முன்னாடியே இருக்கு, பேஜ் நம்பர் 2 பாருங்க, அது இருக்கு பாருங்க, லெஃப்ட் சைடில் வரும் இருக்கா. 5th பத்தியமானது முதல் சர்க்கம் இல்லை முதல் அத்தியாயத்தினுடைய சம்மரி. 6th பத்தியம் நித்திய ஆத்ம அசங்க கர்மேகா கோச்சரான்னு பார்த்தது 2nd சாப்டருடைய சம்மரி. 7th பாருங்க, அசக்தியா லோகரக்ஷாயி குணேஷ் வாரோப்பிய கர்த்திருதாம் சர்வேஸ்வரேவா நியஸ்யோக்தா திருத்தீயே கர்ம காரியதா. கர்ம காரியதா திருத்தீயே உக்தா நியஸ்ய திருத்தீயேனா 3rd அத்தியாயத்தில் கர்மயோகமானது செய்யப்பட வேண்டும்னு சொல்லப்பட்டதுன்னு. எப்படி பண்ணணும்னு கேட்டால், அசக்தியா சக்தி சக்தின்னு அட்டாச்மெண்ட்டு,
சக்தி இல்லை, சக்தி அசக்தியான அட்டாச்மெண்ட் இல்லாமல் லோ, எதுக்காக லோகரக்ஷாயி, அதாவது ரித்தம், ரித்தம்னு சொல்வா சத்தியம் ரித்தம் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஒரு யூனிவர்சல் ஆர்டர். மூணாவது அதை சொல்ல போறார், உலகத்தை சிருஷ்டி பண்ண உடனேவே யஜ்ஞாதிகளும் சிருஷ்டி பண்ணியாச்சு, ஜீவாத்மா சரீரத்தை எடுத்துட்டான உடனே என்ன பண்ணுன்றதுக்கும் மேனுவலும் கொடுத்தாச்சு. அப்போ அதுதான் யூனிவர்சல் ஆர்டர், அது பிரகாரம் நடந்துருக்கணும் வாழ்க்கையை. நடக்காத வாக்கு ஸ்லோகம் சொல்ல போறார், அதான் லோகரக்ஷாயை குணேஷு ஆரோக்கிய கர்த்திருதாம். இப்போ அசக்தியா இன்வால்மெண்ட் இல்லாமல் இல்லை அட்டாச்மெண்ட் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால், அப்போ நான் கர்த்தா இல்லைன்னு நினைக்கணும். இப்போ நான் கர்த்தா இல்லைன்னு நினச்சா அப்போ யாரோ ஒரு கர்த்தா இருந்துன்னு ஆகணும். ஆட்டு விற்பவன் சொன்னால் கூட நம்ம ஆடுறோம்னா அப்போ ஆட்டு விற்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்காரா இல்லையா? அதுதான் சொல்கிறார், குணேஷு சர்வேஸ்வரேவா. ஒன்று குணங்கள், பிரகிருத்தியில் மூன்று குணங்கள் இருக்குது. ஏன் பிரகிருத்தியானது எப்பயுமே மாறிட்டே இருக்குன்னு சொன்னால் அதில் மூன்று குணங்கள் இருக்குது, அந்த மூன்று குணங்களில் ஒரு இம்பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அதுதான் சாங்கியமாக சொல்கிறது. அதாவது விசிஷ்டாத்வைதத்தில் தான் நியாய ரீதி பிரகாரமும் இதை ஹேண்டில் பண்ணிருக்கா. நியாயம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தர்க்க மதம்னு சொல்லுவோம். தார்க்கிக்கால் என்ன பண்ணணும்னு கேட்டால் எல்லாத்தையும் தர்க்கம் பண்ணியே பிரித்து 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 அவாலே இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கா. வேதத்தை சொல்லியிருக்கு அதனால் நம்பர் ஒன் அவாளுடையது கிடையாது, நானே தெரிஞ்சுக்கிறேன். சில பேர் சொன்னால் நான் கஷ்டப்பட்டு நான் வந்துக்கிறேன், எனக்கு எந்த அட்வைஸும் தேவையில்லை அப்படிங்கிறா. அது மாதிரி அவாளே கஷ்டப்பட்டு புத்தியை கொண்டு யோசித்து இதெல்லாம் தான் தத்துவங்கள்னு சொல்கிறது நியாய மதம். சாங்கிய யோகமும் அதே தான், கிட்டத்தட்ட எல்லாம் அனுமானம் தான். அனுமானம் இன்ஃபரன்ஸு, அவாளையும் இன்ஃபர் பண்ணி 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 ஏ இதெல்லாம் இப்படி இருக்குது இருக்குது இருக்குன்னு யோசிச்சு யோசிச்சு. அப்போனா ரெண்டு விஷயங்கள் இருக்குது, பிரகிருத்தின்னு ஒன்று இருக்குது, புருஷன் ஒன்று இருக்குது, ஜடம்னு ஒன்று இருக்குது, அஜடம் ஒன்று இருக்குது. ரெண்டும் சேர்ந்தாதான் ஆக்டிவிட்டியே, ரெண்டும் பிரிஞ்சிட்டா ஆக்டிவிட்டி கிடையாதுன்னா அவளுடைய ஒரு மதம். அடுத்து மீமாம்சை, அது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஸ்கூல் அது. அப்புறம் இப்போ உத்தர மீமாம்சை வேதாந்தம். வேதாந்தம் என்ன பண்ணுறது கேட்டால் வேதம் சொல்கிறது எடுத்துக்கிறது அப்படியே. பிரம்மம்னு ஒன்று இருக்குது, பிரம்மம் தான் ஜகத்துக்கு காரணம். இப்போ சாங்கியத்தில் என்ன வித்தியாசங்கள்னா ஜெகத்து தானாக உண்டாருன்னு சிருஷ்டி ஆகுதுன்றான். ஆனால் வேதாந்தத்தில் பிரம்மமானது ஜெகத்தை சிருஷ்டி பண்ணுறதுன்னு சொல்கிறான். அப்போது சிருஷ்டி பண்ணால் கூட அவருடைய அதீனத்தில் இந்த பிரபஞ்சமானது மாறிண்டே இருக்குது. ஏன் மாறுறது, எதுக்காக மாறுறதுன்னு கேட்டால், அப்போ அந்த பிரகிருத்திலேயே மூன்று குணங்கள் கான்ஸ்டியூஷனாகவே இருந்துட்டுருக்கு. அதான் சத்வ ரஜஸ் தமஸ். இப்போ சத்வ ரஜஸ் தமஸ் மூணுமே 1/3 அப்படின்னு வச்சுருக்கோம், எந்த ஆக்டிவிட்டியுமே இருக்காது. சத்வ ரஜஸ் தமஸ் மூணுமே சேர்ந்து 100%, இதில் மூணுமே 33/3% வச்சுருக்கோம், என்ன ஆகும் இடையில்னா எதுவுமே இருக்காது. ஏன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று முட்டி நிற்கும் அப்படியே, ஒன்று இன்னொன்று ஆக்ட் பண்ண விடாது. மூணு மல்யுத்த வீரர்கள் சேர்ந்து இது பண்ணுற மாதிரி வச்சுருந்தோம், ஒருத்தர் லாக் பண்ணியிருக்கோம் அப்படியே. அப்போ ஏதாவது ஒன்று குறைஞ்சது வச்சுருக்கோம், இன்னொன்று அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணோம். அப்போ இந்த டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறது தான் சிருஷ்டி. இப்போ திருப்பி இந்த ஆர்டருக்குள்ளே போயிட்டு வச்சுக்கோ, அது பிரளயம்னு சொல்லுவோம். அப்போ இந்த குணங்கள் இப்படி வேரி ஆகிட்டே இருக்கிறதுனால சிருஷ்டியானது நடந்துகிட்டே இருக்கு. நம்ம சரீரத்துக்குள்ளேயும் அப்படி தான், அது மேக்ரோ காசம், அது மைக்ரோ காசம். நம்ம சரீரத்துக்குள்ளேயும் ஏன் திடீர் நமக்கு படபட போகிறது, இது பண்ணணும் அதை பண்ணணும் நினைக்கிறோம்னா அப்போ ரஜோகுணம் அது ஜாஸ்தியாக இருக்குது. சின்ன வயசில் ரஜோகுணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பசங்களை எடுத்துக்கோ, என்ன பண்ணுறது தெரியல, இங்கே போகிறான் அங்கே போகிறான் இங்கே வரேன் எடுக்கிறான் அதை கொடுக்குறான் கொட்டுறான். ஏன்னா அப்படின்னா அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ எதையோ பண்ணு பண்ணு பண்ணுங்க ரஜோகுணம். அப்புறம் தமஸ் இருந்துகிட்டே இருக்குது, அந்த தமஸ் இருக்க நம்ம குழைச்சோம், கொஞ்சம் தூங்க ரெஸ்ட் கிடைக்கிறது. அப்புறம் வயசு ஆக ஆக என்ன ஆகுதுன்னு கேட்டால், அப்போ சாத்விகமானது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் வருது. வந்தவுடனே அப்போ தேவையில்லாத காரியங்கள்லாம் பண்ணுறதில்லை. அப்போ சத்வம் ஓங்கி இருந்தால் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். ரஜஸ் இருந்ததுன்னா ஒரே ஆக்ஷன் தான், பரபரப்பு தான். தமஸ் இருந்தால் இன்ஆக்டிவிட்டி. அப்போ எது இப்போ பண்ணுறதுன்னு கேட்டால் குணங்கள். ஒரு ஸ்தித்தியில் பார்த்தோம்னா நம்ம வந்து சரீரத்தை இயக்குறோமா, சரீரம் நம்மளை இயக்காதான்னு பார்த்தா சரீரம் தான் நம்ம இயக்கின்றதுக்கு பாதிதாரம். ஒருத்தர் காப்பி விடணும்னார், காப்பி விடணும் முடிவு பண்ணுற நாள் ஆயிடுத்து. மூணாவது நாள் தலை சுத்துறது என்னவோ பண்ணுறது. அப்போ சரீரத்துக்கே அவ்வளோ குழப்பமாயிடுச்சு, சாப்பிட்டு 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 அவ்வளோ காப்பி சாப்பிட்டு
இப்ப பாருங்க, இவரா கண்ட்ரோல் பண்ண நினைச்சா கூட சரீரம் கேட்க மாட்டேன்றது, அதுக்கே முடியல, தலை சுத்தம், ஒரே தலை வலி, ரெண்டு நாளா காபி சாப்பிடலன்றது. அப்ப அதுக்காக சாப்பிடலாம் இருக்கு, சரி கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப எதிராக கர்த்தானா தெரியல. அதனால சொல்ற குணேஷு கர்த்திருத்தாம் ஆரோக்கிய, சரி குணங்கள் தான் பண்றது சில விஷயங்களை, இல்லாட்டி சர்வேஸ்வரேவா இன்ஸ்டிங்டிவ்லாம் குணங்கள் பண்றது. இன்ஸ்டிங்டை மீறி நம்ம பண்றோம் பாருங்க. நமக்கும் அனிமல்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லலாம்னா என்னன்னு கேட்டேன்னா, அவைகளுக்கு வந்து இன்ஸ்டிங்டிவா ஆக்ட் பண்ணியே ஆகணும், நமக்கு அப்படி இல்லை. வி கேன் ஓவர் கம் அவர் இன்ஸ்டிங்ஸ், அது நம்ம இன்டலெக்ட்னால. அப்போ அது எங்கேருந்து கிடைச்சதுன்னா, சர்வேஸ்வரேவா நேசிய, பகவானிடத்துல கருத்தத்தை வச்சுட்டு பகவான் பண்ண சொன்னா நான் பண்ணேன், இந்த குணங்கள் பண்ணித்து இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன்லாம், அடிச்சா திருப்பி அடிக்கிறதுலாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து இன்ஸ்டன்ட், அது நமக்கு நம்ம சக்தியிலே இல்லை, அதெல்லாம் ஒன்று பிரகிருத்தில் விட்டுடுறது. இப்படி அந்த கர்த்தத்தாவை வந்து நான் பண்ணலை நான் பண்ணலன்ற மாதிரி ஒரு பாவத்தை வச்சுட்டு கர்ம காரியத்தான கர்மத்தை பண்ணணும்னு மூன்றாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு. சரியா, இதுதான் வந்து கீதார்த்த சங்கிரக ஸ்லோகத்தினுடைய ஏழாவது பத்தியத்தினுடைய சாராம்சம். இதுதான் நம்ம பார்க்க போகிற மூணாவது அத்தியத்தினுடைய சாராம்சம் அதுதான். அப்போ பாஷ்யக்கார தன்னுடைய இது ஆரம்பிக்கிறார், ததேவ முமுக்ஷுபிஹி பரம பிராப்தியதயா வேதாந்த உதித்த நிரஸ்த நிகில அவித்யாதி தோஷ கந்த அனவதிக அதிசய, அதாவது தோஷ கந்த அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகண பரபிரம்ம புருஷோத்தம பிராப்திபாய பூதன் போறது. முமுக்ஷுபிஹி முமுக்ஷு, முமுக்ஷு யாருன்னு கேட்டா மோட்சத்தை ஆசைப்படுறவன் பேர் முமுக்ஷுன்னு பேரு. மோட்சம் அடையணும் யாருக்கு இச்சை இருக்கோ அவனுக்கு முமுக்ஷுன்னு பேரு. முமுக்ஷுபிகி பரம பிராப்தியதையானா அடையப்பட வேண்டியது எதுன்னு கேட்டால் வேதாந்த உதித்த. என்ன வேதாந்த உதித்தன்னு கேட்டால், பிரம்மம் இருக்கா இல்லையான்ற விசாரம்னா வேதாந்தத்தை வாசாதான் தெரியும். நம்மளாக கொண்டு பிரம்மம் இருக்கான்னு நம்ம பண்ண முடியாது, பிரத்யட்சமாக பார்க்க முடியாது. அதனால தான் வேதாந்த உதித்த. எப்படி நிரஸ்த நிக்கில அவித்யாதி தோஷ கந்த அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குண, ரெண்டு விஷயங்கள் இருக்குது பிரம்மத்துக்கு. என்னன்னு கேட்டால், எந்த தோஷத்தினுடைய வாசனோட அவட கிடையாது. தோஷம்னு கந்தம், கந்தம்னா வாசனை, சில பேர் சொல்கிறாங்க இல்லையா படிப்பா, அந்த வாசனையே கூட கிடையாதுன்றா. அப்போ என்ன அர்த்தம்னா, அப்போ லவலேஷம் கூட கிடையாது அர்த்தம், அப்போ தோஷமே இல்லாமல் இருக்கிறது. ரெண்டாவது அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணம், அனைத்து விதமான மங்களமான குணங்களும் நிறைந்தவன், தோஷம் இல்லாதவன், குணங்கள் நிறைந்தவன், அப்படிப்பட்ட பரபிரம்ம யார், புருஷோத்தமன், பிராப்திபாயபூத வேதனா உபாசன, வேதன உபாசன தியான ஆதிசப்த தியானாதி சப்த, மூன்று பதங்கள் போட்டிருக்கார். எப்படி அவனை அடையிறதுக்கு உபாயபூதம், என்ன உபாயம்னு கேட்டால், வேதனை உபாசனை தியான எல்லாம் ஒரே அர்த்தம்தான். வேதனை சொல்கிறோமா இல்லையா, ஒரே வேதனை, வேதனைன்னு கேட்டால் சென்சேஷன் தான், அது ஒரு அறிவு தான். வேதனா வேதனானாலே ஒரு அறிவு தான், அறிதல். உபாசனைனாலும் அதே தான், தியானம்னாலும் அதே தான், அப்படியே அந்த ஃபோக்கஸே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆதிசப்த வாட்சியத்தை வாட்சிய ததை காந்திக அத்தியந்திக பக்தி யோகம் பக்தும் ததங்கபூதம். இப்போ பக்தி யோகம் தான் உபாயம், அதுக்கு அங்கபூதமாக இருக்கக்கூடிய ய ஆத்மா அபகத பாப்மான்னு சாந்தோக்கிய உபநிஷத்தை சொல்லியிருக்கு. யஹ ஆத்மா அபகத பாப்மா அப்படின்னு சொல்கிறது, அதாவது எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, இப்போது இண்டிவிஜுவல் ஆத்மான்னு ஒன்று எப்படி இருந்துகிட்டே இருக்குது, அதுதான் ஜீவாத்மா, பரமாத்மாவும் இருந்துட்டுருக்கு. இப்போ பரமாத்மாவை அடையிறதுக்கு முன்னாடி பாஷ்யகர் என்ன சொல்கிறார், ஜீவாத்மா தன்னைத்தானே உணர வேண்டும்னு சொல்கிறார். எங்கே பிரமாணம் எதாவது கேட்கலாம், எங்கே பிரமாணம் இருக்குது, எங்கே சொல்லிருக்குன்னு கேட்டால், அதுக்கு ஸ்ருதி வாக்கியங்களை காட்டுற சாந்தோக்கிய உபநிஷத்தில், யஹ ஆத்மா அபகத பாத்மான்னு சொல்கிறது. அப்போ ஜீவாத்மாக்கும் இதே இதெல்லாம் உண்டு, அவனுக்கும் எல்லா கல்யாண குணங்கள்லாம் இருக்குது, அவனும் தோஷம்லாம் இல்லாதவன் தான். எப்பன்னு கேட்டால் முக்த தசையில், பத தசையில் கிடையாது. பத தசையில் தோஷங்கள் வந்து சுபாவத்தில் இருக்கிறதுனால இங்கே மாட்டின்னு கஷ்டப்பட்டுருக்கா. முக்தி அடைஞ்சிட்டான்னா அவனும் அபகத பாப்மான, எல்லா பாபங்களும் போனவன் அர்த்தம். அப்படி இருக்கான்னு ஸ்ருதி சொல்கிறது. இத்தியாதி பிரஜாபதி வாக்கிய உதித்தம் பிராப்துஹூ ஆத்மனஹா யாத்தாத்ம தர்சனம். பிராப்துஹூ பிராப்துஹூனா அடைய வேண்டியவன் அவனுடைய, எவன் அடையணும் அவன், ஆத்மனக யாத்தாத்ம தர்சனம், யதாத்மா யதாத்மா இல்லை யதாவத்துனா உள்ளது உள்ளபடி.
அப்ப யாத்தார்த்தியனா உள்ளத உள்ளபடி இருக்கக்கூடிய தர்சனம்னா பாக்குறது, இங்க பாக்குறதுனா கண்ணால பாக்குறது இல்ல, இது வந்து சாட்சாத்காரம் அப்படியே அனுபவமா ஏற்படுறது. தத்து நித்யதா நித்யதா ஞானபூர்வக அசங்க கர்ம நிஷ்பாத்திய ஞான யோக சாத்திய முக்தம். எப்படி சொல்லுகிறது, தன் நித்யதா ஞான, அந்த ஆத்மாவானது எப்பயும் நித்தியமா இருக்கு அப்படிங்கிற ஞானத்தோட அசங்க கர்ம, அசங்க கர்மன்னா பற்றில்லாத கர்மா, அதான் கர்ம யோகம், அதை பண்ணி நிஷ்பாத்திய நிஷ்பாத்திய அப்படின்னா அதனால அடையப்பட்ட ஞான யோக சாத்தியம். இப்ப இந்த ஆத்ம சாட்சாத்காரமானது எப்ப ஏற்படும்னா ஞான யோகம் பண்ணாதான் கிடைக்கும்னர். அதுதான் போன கிளாஸ் எக்ஸாம்பிள் சொன்னோம், ஒரு விளக்கு இருக்கு, ரொம்ப நாளாக அந்த விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கிறதுனால கருப்பு படிஞ்சு போயிருக்கு. அப்போ கருப்பு படிஞ்சு போயிருக்கிறதுனால அது பிரகாசமாக எரியறதா இல்லாமல் தெரியாமல் இருக்கு, அது எரிஞ்சின்னு இருக்கு ஆனால் எரியறதா இல்லாமல் தெரியல. அப்போ என்ன பண்ணணும், அந்த இதை எடுத்து துடைக்கணும, அதை துடைக்கிறது தான் அந்த கர்மயோக ஞானயோகத்தை வேலையே, அதுதான் அதை முழுக்க தொடச்சிட்டோம்னா யாருன்னு சொல்லவே வேண்டாம் விளக்கு எரியறதுன்னு. அது அப்போ பண்ணல வச்சுருக்கோம், நம்ம யாரையா கேட்க வேண்டிய விலை கெரியதா பாருன்னு சொல்கிறோம் போயிட்டு. ஏன் சொல்கிறோன்னு கேட்டால் நமக்கே தெரியல, சில பேர் அந்த கிச்சனில் போனால் வச்சுக்கோங்க டியூப்லைட்டே தெரியல, ஏன்னா அந்த வானாக்கு மேலே இருக்கிறது போய் 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 படிக்க அவ்வளோ டார்க்காக இருக்குது. அப்போ அது ஒரு வருஷம் தொடச்சி பாருங்க பிரகாசமாக எரியறது. அப்போ அப்போ இந்த மாதிரி கர்மயோக ஞானயோகம்லாம் பண்ணி 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 அந்த அழுக்கு போயிடுத்து வச்சுக்கோங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆத்ம தர்ஷனம் சொன்னாலும் அது ஏற்படுறது. இப்பயே நமக்கு தெரியலன்னு சொன்னால் அதுதான் காரணம், ஏன்னா நிறைய மலங்கள் அது மேலே வந்து படிஞ்சிருக்கு, அது மேலே அது மேலே படியில அதுக்கிட்ட ஒரு கோட்டரி இருக்கு, மனசு புத்தின்லாம் இருக்கு, அதுல படிஞ்சிருக்கிறனால அதெல்லாம் சேர்ந்து மேகங்கள் மறைக்கிற மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா ஆத்மான்றது எப்பயுமே சுத்தமான வஸ்துதான், அப்படி அது அதுக்கு ஒரு கலங்கம் ஏற்படுத்தி வச்சுங்கோ அதை சரி பண்ணவே முடியாது. அதனாலதான் அதுக்கு ஏற்படல, அது கூட இருக்கிற விஷயங்கள்ல அந்த இதெல்லாம் இருக்கு. அதனால மனசுன்னு வச்சுண்டாத, மனசு சுத்தம் பண்றதுதான் இந்த வேலையே. சரியா, பிரஜாபதி வாக்கியேகி தஹர வாக்கியோதித பரவித்யா அசேஷதையா பரவித்யா சேஷதையா பிராப்துகு ஆத்மனஹா ஸ்வரூப தர்ஷனம் யஸ்தம் ஆத்மானம் அனுவித்ய விஜானாதி. இது ஒரு வாக்கியம் இருக்கு, எவன் ஒருவன் தன்னை அறிந்து அடைகிறான்ற வாக்கியங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் அவர் காட்டுறார், நான் அப்படியே அந்த இதெல்லாம் மட்டும் எங்க முக்கியமாக படிக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் ஸ்ருதி வாக்கியங்கள். அப்படியே அந்நியத்ராபி வேறிடங்களில் சொல்லி கட்டோபிஷன் சொல்லியிருக்கு அத்தியாத்ம யோக அதிகமேன, இதுவும் இதுங்க பிரமாணம். அத்தியாத்ம யோக அதிகம் அதிகமாக அதிகமானா அடைதல், எதை அடைதல், அத்தியாத்ம தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அடைந்து தான் பரமாத்மா அடைந்து இருக்கு. இதெல்லாம் எதுக்கு காட்டுறாருன்னா அவருடைய கடமை, அதாவது ஒரு கமெண்ட்ரி எழுதுறவா வந்து ஹானஸ்டா இருக்கணும், ஹானஸ்டா இருக்கணும்னா பிரமாணங்களை வந்து அங்கங்கே காட்டணும், பிரமாணங்களை அங்கே காட்டினா வச்சுக்கோ கேட்குறவ டவுட் இருந்தால் அங்கே போய் ரெஃபர் பண்ணிக்கோன்ட்டு. அந்த ரீதி என்ன பண்ணிருக்காருனா சுத்தி வாங்கிகள் எடுத்து காட்டியிருக்காரு, இதில் இருக்குது இதில் இருக்குது இது இருக்குன்னு சொல்லுறாரு. கட்டோபனிஷத்துலேயும் அத்தியாத்ம யோக அதிகமேன, யோக யோகன சாட்சாத்காரம் இடத்துல அவாவாளுக்கு அவா ஆத்மா இருக்கணும், அந்த ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்பட்ட அப்புறம் தான் பரமாத்மாவை அடைய முடியும்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர, அப்படி சொல்லிச்சு கட்டோபனிஷத்தை திருப்பி ரெஃபர் பண்ணுறார். அப்புறம் பரமாத்மா சொல்லிச்சு அனோரணியான் மகாந்தம் விபும் ஆத்மானம் மத்வா தீரோ நோச்சத்தின்னு கிரியா, அது கட்டோபனிஷத்து. எம்பெருமான் எப்படி இருக்கான்னு கேட்டால் விபுவாக இருக்கா, அனோஹோ அணியான்னா பாட்டே இருக்கு, அனோரணியான் மகத்தோர் மகியான்னு கீர்த்தனை இருக்கு, சுத்தி வாக்கியம் தான் சிறியவன் மகத்தோர், அது அவனுடைய பகவானுடைய சாமர்த்தியம், அதுதான் அவனுக்கும் நமக்கு வித்தியாசம். அவன் வந்து விபு மட்டும் இல்லை, நம்ம ஆத்மாவை கல்வேட் பண்ணதுனால கல்வேட் பண்ற வஸ்து பெர்வேட் செய்யப்படுற வஸ்துவை விட சட்டிலாக இருக்கணும், சட்டிலாக இருந்தால் தான் பெர்வேட் பண்ண முடியும். இப்போ காற்று வந்து என்னதான் அரிசி மூட்டையோ சக்கர மூட்டையோ வச்சா கூட உள்ளுக்குள்ள காற்று இருக்கு, இல்லாட்டி கை விட்டு எடுக்கவே முடியாது. இப்போ நம்ம கை விட்டு எடுக்கிறோம்னு சொன்னாலே உள்ளுக்குள்ள கேப் இருக்கு கை போகிறதுக்கு இல்லையா, அப்போ அதை காட்டிலும் சூட்சமாக இருக்க வஸ்து தான் உள்ளுக்குள்ள வியாபிச்சிருக்கு. அப்போ ஆத்மா அணுன்னு சொன்னால் கூட அந்த அணுவை பரமாத்மா வியாபிக்கிறோம்னு சொன்னால் அதை காட்டிலும் சட்டிலாக இருக்கு, அதான் அனோகோ அணியான். இப்படி சொல்லிட்டு நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுணாசுதேனு சுத்தியே சொல்றது. இப்படி பிரவச்சனம் பண்றவாள்லாம் எல்லாரும் ஏத்தி வச்சுட்டு இருக்கா, ஆனா பிரவச்சனம் பண்றதுனாலலாம் ஆத்மா ஆத்மயானம் ஏற்படாது. ஆத்மயானம் ஏற்படணும்னா பேசாம இருக்கணும் முதல்ல, ஆனா தியானம் பண்ணணும். உன்னை தெரிஞ்சுக்கோ நிறைய பேசுறா அப்படின்னாலே ஆத்மயானம் இல்லைன்னு வச்சுக்கலாம். அதனால பிரவச்சனம் பண்ணா கிடைக்காது, உட்கார்ந்து கதை கேட்டதான் நடக்காது, இல்ல தன்னோட புத்தியெல்லாம் அடைய முடியாதுன்னு என்ன போட்டுக்க கிடைச்சியில யமேவ ஏஷ விணுதே அப்படின்னு பரமாத்மா நினைக்கணுமா நம்ம இவன் அடையலாம் அப்படின்னு.
அப்படிங்கிற இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் வேற மதங்கள்ல அர்த்தமே பண்ண முடியாது. இருக்கிறதே ஒண்ணுதான், யார் யார சூஸ் பண்றது இப்போ இல்லையா? இந்த சம்பிரதாயத்துல மட்டும்தான் பரமாத்மா வேற ஜீவாத்மா வேறன்னு சொல்லுச்சு. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் செலக்ட் பண்ணா சரி ஓகே, இவன் நம்மளை வந்து அடையட்டும் நினைக்கணும். யமேவ ஏஷ விருணுதே தேர லப்யா தசேஷ ஆத்மா விருணுத்து அந்த தகுக்கும் கடவுபரிஷத் போறது. அதுக்கப்புறமா உபாசனை இதெல்லாம் சொல்றதுக்காக விஜ்ஞான சாரதி யஸ்து மனப்பிரகிரவா நரக சோத்வனஹ பாரமாப்னோதி தத்விஷ்ணோகோ பரமபதம்னு அந்த விஷ்ணுடைய பரமபதம் இருக்கே அதை அடைகிறான் மேலே சொல்லிட்டு போறது. அத்தப்பரம் அத்தியாய லாஸ்ட் வரி அத்தப்பரம் அத்தியாய சதுஷ்டயேன இதமேவ பிராப்து பிரத்யேகாத்மனஹ தர்சனம் சசாதனம் பிரபஞ்சதே. இதற்கு பிறகு நான்கு அத்தியாயங்களில் இதமேவ பிராப்து, இது கர்மயோகத்தை பற்றி சசாதனம்னா கர்மயோகத்தை பிரபஞ்சத்தைன விஸ்தரிக்கப்படுகிறது. உடனே அர்ஜுனனுக்கு டவுட் வந்தது ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே. கிருஷ்ணா நான் முதலே உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நானே குழப்பத்தில் இருக்கச்சு உங்கள்கிட்ட கேட்டது என்ன எனக்கு தெளிவாக சொல்லுன்னு கேட்டேன் இல்லையா? கார்பண்ய தோஷம் அத சுபாவம் இருக்கும்னு அதை சொல்லிச்சு என்ன சொன்னேன், நிச்சயம் சொல்லியிருந்தேன் ஒன்று. ஆனால் இவரவா செண்டா அத்தியாயத்தில் எல்லாத்தையுமே சொல்லிட்டார். இவரப்பா கர்மயோகம் இருக்குது, ஞான யோகம் இருக்குன்னார். இது ஒரு இடத்துல கர்மம் வசத்தினர், ஒரு இடத்துல ஞானம் வசத்தினர், கடைசியில் நீ வந்து எல்லாத்தையும் எதுலையுமே பட்டுக்காமல் இருந்தார். உடனே குழப்பம் வந்துருச்சு இவனுக்கு, இப்போ என்ன சொல்லுவாங்க, நான் வந்து சண்டை போடுறமா வேணாமா இல்லை ஞான யோகத்துக்கு போட்டுமா அப்படின்றார். அர்ஜுனவாச்ச ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தனம் கர்மணி கோரே மாம் யோஜயசி கேஷவ. கிருஷ்ணாவை சொன்னதெல்லாம் அட்டன்டிவா கேட்டுட்டு இருந்தேன். ஞான புரிஞ்சுட்டு இருக்கேன், ஞான யோகம் தான் பெஸ்ட்னு உத்தமம் தோன்றது. ஞான யோகம் தான் நீ சொன்னதுல கர்மயோகத்தான் வசத்தின்னு சொல்றது. ஆனா ஏன் இந்த கோரே கர்மயோகமா சொல்லிட்டு ஏன் சண்டை போடும் சொல்றேன்? ஞான யோகம் தான் பெருசுதான், நான் யுத்தத்தை விட்டுட்டு போறேன் கேக்குறான். பஞ்சமி கர்மனஹான கர்மத்தை காட்டிலும் புத்தியே பெருசு என்றால் இது தே மதா உன்னுடைய மதமாக இருக்குமா இருக்குமேயானால் கிமர்த்தம் தருகி எதற்காக கோரே கர்மனி மாம் நியோஜேசி. இந்த கோரமான கர்மனா கர்மா பண்ணதில் ஈஸி இல்லை, சுக துக்கங்கள் ரெண்டுமே இருக்கும் அதில். அதுவும் சண்டையில் இன்னும் பிரத்யட்சமாக தெரியறது. நம்மளுடைய ஜீவனத்தில் பண்ணுற கர்மாலவனா சுகங்கள் ஜாஸ்தியாக இருக்கலாம், ஏன்னா நம்ம கஷ்டப்படுறதே இல்லை. ஆனால் யுத்தம் அப்படி இல்லை, அது சுகமும் இருக்குது துக்கமும் இருக்குது. ஏது துக்தம் பவதி இப்போ சொல்கிறார், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இதை சொல்லணும், ஞானிஷ்டா ஏவ ஆத்மாவலோகன சாதனம். இப்போ மறுபடி சொன்னோம் இல்லையா, ஆத்ம அவலோகனம் பண்ணாதான் பக்தி யோகத்துக்கு போக முடியும். அந்த ஆத்ம அவலோகம் பண்ணதுக்கு ஞானிஷ்டா ஏவ சாதனம். ஞானத்திலையும் நிஷ்டை நிஷ்டைனா நிஷ்டை கலையாமல் இருக்கிறது. சில பேர் நைஷ்டிக பிரம்மச்சரியம் எடுத்துக்கிறா பாருங்க, சில பேர் இருக்கா விவாகம் பண்ணிக்காம பிரம்மச்சரியத்தையும் நைஷ்டிகமாக எடுத்துக்கிறார். நைஷ்டிகம்னா நிஷ்டா, ஒரு நிஷ்டையில் இருந்து அப்படியே பிரம்மச்சரியா இருக்கிறது. அவள் என்ன பண்ணுன்னு கேட்டால் வெறுமை இருக்கக்கூடாது, அவளோட குருவுக்கு கைங்கரியம் பண்ணுறதே எடுத்துக்கணும். ஆக்சுவலாக ஒரு குருவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டுக்கணும் அவள் மாட்டுக்க. நைஷ்டிக் பிரம்மச்சரியம் சொல்லிட்டு தனியாக உட்காந்து அவள் மாதிரி விஷயம் சேர்த்துக்கிறது அது இல்லை, அவளோட ஏதோ ஒரு இடத்துல அவள் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும், அதான் நைஷ்டிக் பிரம்மச்சாரி, அதான் நிஷ்டா. ஆத்மாவலோக சாதனம் கர்ம நிஷ்டா தூ தஸ்யாக நிஷ்பாதிகா. கர்ம நிஷ்டையானது ஞான யோகத்துக்கு ஒரு ப்ரிசீடிங் ஸ்டெப் தான். ஆனால் ஞான யோகம் தான் என்னது, அந்த ஆத்மாவலோகனத்துக்கு சாதனமாக இருக்க போகிறது, நாட் கர்மயோகம் டைரக்ட்லி. இதெல்லாம் அவன் சொன்னது அர்ஜுனுடைய டவுட்டை வந்து பாஷ்யகார் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். எப்பவுமே பாதி கேட்டு நம்ம தீர்மானத்தை வரக்கூடாது. விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் டவுட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கார் இப்போ, சரியா அப்படிங்கிறது. ஆத்மாவலோகன சாதன பூதாச்ச ஞான நிஷ்டா சகலேந்திரிய மனசாம் சப்தாதி விஷய வியாபார உபரதி நிஷ்பாத்யா இது அபிஹிதா. இப்போ என்னாச்சு, அப்படிப்பட்ட ஞானிஷ்டையானது சகல இந்திரிய மனசாம் எல்லா இந்திரியங்கள் மனசு இவைகளுடைய சப்தாதி விஷய வியாபார உபரதி நிஷ்பாத்யா, அதுக்கு உண்டான விஷயம் இருக்கு, சப்தம் வாசனை இத்தியாதிகள்லாம் அவைகிட்ட போகாம தடுக்கிறது தான் ஞானிஷ்டான்னு சொன்ன. இந்திரிய வியாபார உபரதி நிஷ்பாத்யம் ஆத்மாவலோகனம் சேத்து
சிஷாதீஷிதம் சகல கர்ம நிவத்தி பூர்வக ஞானிஷ்டாயாம் ஏவ அகம் நியோஜிதவ்யா. அதாவது இப்படி இந்திரிய வியாபாரங்கள்லாம் உபரத்தி உபரத்தினா விட்ரா பண்ணுறது, அப்படி விட்ரா பண்ணி அடையப்பட வேண்டிய ஆத்மாவலோகனம் சேத் சிஷாதைஷிதம் அப்படின்னா அடையப்பட வேண்டியது சாதித்தும் அது அடையப்பட வேண்டியது என்றால் சகல கர்ம நிவர்த்தி பூர்வக ஞான நிஷ்டாயாம் எல்லா, அதாவது ஞானமும் கர்மமும் ஒன்று சேராதுன்னு ஒரு இது உண்டு. ஞான யோகத்தில் இருக்கணும்னு கேட்டல வச்சுக்கோ, எப்பயும் கண்ணு மூடியும் தியானத்திலே இருக்கணும். எப்பயும் கண்ணு மூடியும் தியானத்திலே இருந்தால் எப்படி கர்மா பண்ண முடியும்? கர்மா பண்ணணும்னு வச்சுக்கோ, எப்பயுமே நல்லா மூச்சு நிற்கணும். தியானம் பண்ணுறதுன்றது ஒரு செமி ஸ்லீப் ஸ்டேட் மாதிரி, அது உட்காந்து எங்கேயும் அசையக்கூடாது. அப்போ ஞானயோகம் பண்ணுறவா, ஞானயோகம் பண்ணுறவாளால் கர்மாவை பண்ண முடியாதுனாரு, கர்மயோகம் பண்ணுறவாளால் ஞானயோகத்தை பண்ண முடியாதுன்ற இல்லையா? பட் நீ என்ன சொல்கிறக்க, அந்த ஆத்மாவலோகனத்துக்கு இந்திரியங்கள்லாம் உள்ளடக்கி ஞானயோகத்துக்கு போனாதான் ஆத்மா அடைய முடியும்னு சொன்னேன். கர்மயோகம் எப்படிப்பட்டது? இந்திரியங்கள்லாம் உள்ளடக்கினா கர்மயோகம் பண்ண முடியாது. கர்மயோகம் பண்ணுறது இந்திரியங்களை வெளில போயாகணும். அப்போ எதற்காக கிமர்த்தம் கோரே கர்மணி சர்வ இந்திரிய வியாபார ரூபே, எல்லா இந்திரியங்களும் வியாபாரம் செய்யக்கூடிய கர்மத்தில் இல்லையா, ஆத்மாவலோகன விரோதினி கர்மணி, அப்படி ஆத்மாவலோகனம் பண்ண முடியும் பண்ணுறதுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய கர்மணினா இந்திரியங்கள்லாம் அடங்கினாதான் ஆத்மாவலோகனம் பண்ண முடியும். கர்மயோகம் பண்ணுறதுக்கு இந்திரியங்களை உள்ள போகணும், வெளில போகணும். இந்திரியங்கள் வெளில போச்சுன்னா ஆத்மாவலோகம் ஏற்படாது. எதுக்காக அப்படிப்பட்ட விரோதியாக இருக்கக்கூடிய கர்மணி நாம் நியோஜேசி கேட்கலான்றத ஏன் என்ன சொல்றேன்றத முன்னே பார்த்த மாதிரி மாத்தி மாத்தி இருக்கு. ஒரு இடத்துல ஞானத்தை வந்து வசத்தியா சொல்ற, ஒரு இடத்துல கர்மா வசத்தியா சொல்ற. அப்ப வியாமிஷ்டம் வியாமிஷ்டம்னா கலந்து இருக்கு, தீர்மானமா அவர் சொல்லல, ஞானம்தான் வசதினு சொல்லல, கர்மாதான் வசதின்னு சொல்லல, ஒரு இடத்துல எப்படின்றார் ஒரு இடத்துல அப்படிங்கிறார். அப்போ வா வியாமிஸ்ரேனேவ வாக்கியன, இப்படி மாறி மாறி இருக்கக்கூடிய வாக்கியங்களால் புத்திம் மோகயசீவமே, என்னுடைய புத்தியை நீ மோகிப்பிக்கிறாய். ததேகம் வத நிச்சித்திய, அதனால் இப்போ தீர்மானமாக ஒன்று சொல்லு. ஏன எதனால் ஸ்ரேயஹா அகம் ஆப்மியாம், எதனால் நான் ஸ்ரேயஸை நான் அடைய முடியும் அப்படிங்கிற தீர்மானமாக சொல்லுன்னு அர்ஜுனன் சொல்கிறான். அத்தக வியாமிஸ்ர வாக்கியேன மாம் மோகயசி இவ இதிமே பிரதிபாதி. கிருஷ்ணா எனக்கு என்ன தோன்றதுன்னா நீ வந்து மாற்றி மாற்றி பேசி எனக்கு குழப்பின்ற கேட்கணும். ததாகி ஆத்மாவலோகன சாதன பூதாயாக சர்வேந்திரிய வியாபார உபரதி ரூபாயாக ஞானிஷ்டாயாக தத் விப்ரயை ரூபம் கர்ம சாதனம் ததேவ குரு இது வாக்கியம் விருத்தம் வியாமிஷ்ரமேவ. அவனே திருப்பி அதை திருப்பி பிரதிபாதனம் பண்ணுறார். இந்திரியங்களோட வியாபாரம் வெளில இருந்தால் தான் கர்மயோகம் பண்ண முடியும், பட் இந்திரியங்கள்லாம் வெளில போயிடுத்துனா ஆத்மாவலோகம் பண்ண முடியாது. அதனால் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. தஸ்மாத் ஏகம் அமிஸ்ர ரூபம் வாக்கியம் வத, அதனால் குழப்பமாக சொல்லு. எய்தர் திஸ் ஆர் தட், எய்தர் திஸ் ஆர் தட், அவ்வளோதான். எனக்கு வந்து இது மாத்தான் சொல்லாது அப்படிங்கிற அகம் ஏன வாக்கியம் அகம் அனுஷ்டேய ரூபம் நிச்சித்த ஆத்மனஹா ஸ்ரேய பிராப்மியாம், எதை கொண்டு நான் என்னுடைய ஸ்ரேயஸை அடைய முடியும்னு. இதில் ஒன்று நினச்சிக்கணும், நம்ம அர்ஜுனனும் கெட்டிக்காரன்தான். இதில் கேட்கப்படுற கேள்விகள்லாம் நமக்காக, யாரோ ஒருத்தர் டவுட் கேட்டனா ஐயோ ஒன்றும் தெரியாத பிள்ளைன்னு நினச்சிப்பா சில பேர். அவர் வந்து அவருக்கு தெரியுதா சின்ன சில கேட்க மாட்டா, அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கிட்டுன்றதுக்காக கேட்பா. அப்போ டவுட் கேட்டால் என்ன நினச்சிட்டு இருக்கோம், பொதுவாக ஏதோ தெரியல பாவம் அப்படின்னு நினச்சிக்கோம். நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கேன், டவுட்டு கேட்கறதுலாம் தப்பு கிடையாது, அடுத்த வாளுக்கும் புரியுறது. சில பேர் கேட்கறது தயங்கின்னு இருப்பா, அப்படி அர்த்தம் இல்லை. டவுட்டு கேட்குறவாளுக்கு புரியலன்னு அர்த்தம் இல்லை, கேட்காதவாளுக்கு எல்லாம் புரிஞ்சுருதுன்னு அர்த்தம் இல்லை. அப்போ டவுட்டு கேட்குறது எதுக்காக கேட்டால் நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சில பேர் சொல்லணும்னா இன்னும் ரெண்டு வார்த்தை கேட்கலாமே அப்படின்னு. அது மாதிரி ஸ்ரீ பகவான் வாச்ச லோகே அஸ்மின் த்ரிவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயா நக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். பகவானே சொல்கிறார் அனக அப்படின்ட்டு, கேள்வி கேட்கறது தப்பு கிடையாது. அனக அனகனா தோஷம் இல்லாதவனே. அப்போ கேள்வி கேட்கறது தோஷம் கிடையாது, ஆனால்
எல்லாத்தையும் கேட்டுட்டு கேள்வி கேட்கணும். அப்பப்போ கேள்வி கேட்டுட்டு தான் வச்சுக்கோ, சொல்ல முடியாது. அதனால தான் அவன் ரெண்டாவது அத்தியாயம் வெயிட் பண்ணிருக்கான். ரெண்டாவது அத்தியாயம் முடிஞ்சதுக்கு வெயிட் பண்ணிட்டு மூணாவது அத்தியாயம் ஆரம்பத்தில் கேள்வி கேட்டுருக்கான். இந்த அத்தியாயத்தை பிரித்ததெல்லாம் வியாசர் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது எப்படி வேதத்தில் பிரித்தாரோ அது மாதிரி வியாச பகவான் என்ன பண்ணிருக்காங்க, அழகாக பிரித்து கொடுத்துருக்காரு. ஆச்சா, இன்னொன்று தேரியும் இருக்கு. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ப்ரோசல் தான் பேசிட்டான்னு இவர் அதை ஸ்லோகப்படுத்திருக்காருன்னா டிவி சொல்றேன், நமக்கு தெரியாது எப்பயும் நடந்தது இதெல்லாம். வியாசர் என்ன பண்ணிருக்காருன்னா அழகாக அதை ஸ்லோக ரூபத்தில் நம்ம கொடுத்துருக்காரு, தொகுத்து வழங்கியிருக்காருன்னு பேர். என்னால் அதெல்லாம் உவாச்சான ஏன் அவா பேச்சு சொல்ல போறாள்ன்னு நான் சொல்ல போறதில்லை. அதான் இங்கே வருது, பகவான் உவாச்சா, இது பகவான் சொன்னது, இது அர்ஜுனன் சொன்னது அப்படின்னு வருது. அதனால ஸ்லோக ரூபத்தில் அவர் அழகாக பதங்கள்லாம் போட்டு அர்த்தத்தை வாங்கி சொல்லியிருக்கார். என்ன சொல்றார், லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புறா புரோக்தா மயானக. இவர் இப்போ லோகத்தில் ரெண்டு விதமான பீப்புள் இருக்கா, ரெண்டு விதமான பீப்புள் இருக்கா. அவளுக்கு ஏற்ற மாதிரி நான் உபாயத்தை சொன்னேன். அதுக்காக தான் நம்ம இது பதில் வச்சுக்கோங்க, சாஸ்திரமே புண்ணிய தீர்த்தங்கள்லாம் போய் தீர்த்தா மாணுகோ, அப்போ தான் மோட்சம், அப்போ தான் புண்ணியம்ன்றது. சில பேருக்கு அது அனுகூலமாக இருக்குது, ஏன்னா அப்பப்போ அவளுக்கு பயணத்துக்கு எங்கேயோ போயிட்டு இருக்க வேண்டியிருக்கு, அதனால் காசிக்கு போகிறேன், கங்கைக்கு போகிறேன், எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருக்கா. சில பேர்ல போக முடியல, இல்லை அவளுக்கு உடம்பு முடியல, ஏதோ காரணம், இல்லை பணம் இல்லை, ஏதோ வச்சுக்கோ, அவால் என்ன கதி இப்போ. அப்போ இன்னொரு இடத்துல சொல்றது, ராமாயணத்தை வாசி, அதை வாசிச்சு அதுவே எல்லா புள்ளியும் அங்கேயே கிடைக்கிறது இல்லை. ராம ராம சொல்லு அதுவே போகிறோம் எங்கேயும் போவானன்றது இல்லை. சாதுக்களை பார்த்து அவன் நமஸ்காரம் பண்ண அதுவே போகிறோன்றது. இப்போ எது கரெக்டாக சொல்லுங்கோ, நான் ராமராம சொன்னால் போகணுமா இல்லை காசிக்கு போகணும் வேணாமா அப்படின்னு கேட்டால், போக முடிஞ்சவாளுக்கு அது கதி, போக முடியாத இது கதி. அது மாதிரி சாஸ்திரம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கறது அவன் சக்திக்கு ஏற்ற மாதிரி. அது மாதிரி சொல்கிறார், லோகே அஸ்மின் த்விவிதா நிஷ்டா புறா புரோக்தா மயானக. முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், இதை பிரவிற்த்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம்னு பேர். இது ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். யாருக்கெல்லாம் ஞான யோகம் பண்ணுறதுக்கு யோகியத்தை இருக்கோ, எலிஜிபிலிட்டி இருக்கோ, அவளுக்கு தான் ஞான யோகம். கர்மயோகம் பண்ணுறதுக்கு யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ அவெல்லாம் கர்மயோகத்தை தான் பண்ணணும்னு சொன்னார். ஆனால் மேலே சொல்ல போகிற, ஞான யோகத்துக்கு எலிஜிபிலிட்டி இருந்தாலும் கர்மயோகத்தையே பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறார் மேலே. பட் இங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். யோகா யோகானா இங்கே கர்மயோகம், ஞானம்னா ஞான யோகம்ங்கிறதுல. புறா உக்தம் ந சம்யக்கு அவதிருதம் தொய்யா. நான் முன்னாடியே சொன்னேன் இவங்க கேட்கல அப்படின்ட்டு. பாஷ்யக்காரர் சொல்கிறார், புறா உக்தம் நான் சம்யக்கு அவதிருத்தம் தொயா, நான் சொன்னது சரியாக கவனிச்சுக்கல அப்படிங்கிறார். புறாபி அஸ்மின் லோகே விசித்திர அதிகாரி சம்பூர்ணே. விசித்திர விசித்திரம்னாலே வெரி கேட்டட் அர்த்தம், விதவிதமாக இருக்கக்கூடிய அதிகாரி. ஏன்னா எல்லா கர்மாக்களுக்கும் எல்லாருக்கும் அதிகாரம் கிடையாது. மகாபாரதம் முழுக்க இதுதான் பிரதிபாதனம் பண்ணுறது. மகாபாரதத்தில் வரக்கூடிய கதைகள், நிறைய கதைகள் இருக்குது. அதுவும் ஒரு ப்ராஜெக்டாக மனசில் நினைச்சிருக்க பண்ணணும்னு முடியுமான்னு தெரியல. ஒரு ஸ்டோரி இருக்குது மகாபாரதத்தில், தர்ம வியாத, கேள்விப்பட்டிருக்கள் முன்னாடியே. தர்ம வியாதன் ஒருத்தர் தான் தமிழில் கூட வந்திருக்கு, கொக்கென்று நெத்தாயோ அப்படிலாம் வரும் அந்த கதை இல்லையா. ஒருத்தர் தான் பண்ண காட்டில் தபஸ் பண்ண போனார். அவருக்கு எப்பவுமே தன்னை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம், நம்ம ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டோம். எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப நிஷ்டையாக இருந்துட்டு தபஸ் பண்ணார். மரத்துக்கள் தபஸ் பண்ணிட்டு வச்சு ஒரு நாள் நினச்சுன்னா அவர் கொக்கோ ஏதோ ஒன்று அவர் மேலே போயிடுது. போனே இப்படி மேலே பார்க்குற கோபமாக பார்த்தோன்னே கொக்கு எரிஞ்சு கீழே ஊதுருது. அப்போ தான் இவருக்கு தெரியுது தபஸ் பழிச்சிருதுன்னு. ஏன்னா தபஸ் பழிச்சதா தெரியணுமா இல்லை, எப்படி பழிச்சதுன்னா மேலே பார்த்தா கொக்கு எரிஞ்சிருது. உடனே இன்னும் சந்தோஷம் ஜாஸ்தியாக இருந்திருக்கு, சார் தபஸ் பழிச்சிருத்தேன்னு. சரி, இதை வயதுக்கு ஆகாரத்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் பிக்ஷைக்காக வந்தேன். வந்தால் பக்கத்து ஊரில் ஒரு ஸ்திரீ இருந்தா, பௌத்தி பிக்ஷாந்த சொன்னார் பண்ணிருக்கு. வெளிலேருந்து வந்தால் என்னென்னு கேட்கறதுக்காக வந்தால் அதுக்குள்ளே வாத்துக்கார் வந்து, அந்த காலம் வாத்துக்கார் வெளில வந்துட்டார். வந்த உடனே என்ன பண்ணா, கொஞ்சம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அவர் கவனிக்க போயிட்டார். அவருக்கு எல்லாம் எடுத்து கொடுத்து, கை கால மஞ்சாலாம் வாய்க்கு பிடிஞ்சாலும் எல்லாம் எடுத்து கொடுத்து, அதுக்குள்ள அவன் மாமன் அவன் எடுத்து கூப்பிட்டா, ஏதோ காரியம் உள்ள இப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டா. இவர் பாத்திரத்தை ரெடி வச்சு நின்றுருக்காரு, உள்ள வரவே இல்லை ஒண்ணும். அப்புறம் தான் ஞாபகம் வந்தடா, பா வாசல் நிக்க வச்சு சாத்த எடுத்துன்னு வரா. வந்தா அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு இந்த லேடியை. உடனே அவன் சொன்ன, என்ன கொக்குன்னு நினைச்சியா அப்படின்னா, இவரு தூக்கி வாரி போட்டது என்னடா அது, நம்ம காட்டுல போய் தபஸ் பண்ணி கொக்கை எரிச்சிருந்தது அதுக்கும் வந்துருத்த வாட்ஸ்அப்பில் அப்படின்னு டவுட் இருக்கு. வாட்ஸ்அப்பா ஃபேஸ்புக்கா என்னன்னு தெரியுமே, எப்படிமா தெரியும் கேட்டார். நீ தபஸ்லாம் பண்ணேன் கேட்டார், தபஸ்லாம் பண்ணுறதில்லப்பா, என் காரியத்தை ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கேன். என் காரியத்தை அவா காரியத்தை அவா ஒழுங்காக பண்ணாலே போரும்.
அவாவா கருத்து அவா ஒழுங்கா பண்ணாலே வரும், அதுலயே என்ன பண்ணலாம், ஞானத்தை அடையலாம். ஐயோ இது ரொம்ப தெரியாத விஷயமா இருக்கு, நான் ரொம்ப ஆத்திர காரியம் பண்ணதில்ல, சரி கொஞ்சம் மேல சொல்லுமா அப்படின்னாரு. எனக்கு இது மேல சொல்றதுக்கு டைம் இல்லை, நிறைய காரியம் இருக்கும்ல. நீ வேணா பக்கத்து ஊர்ல தர்மவியாதன் ஒருத்தர் இருக்கான், அவனை போய் பாருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். அதுக்கு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிட்டா போல இருக்கு, அவன் ரெடியா இருந்தாங்க. இவன் நேரம் போறான், போன உடனே அவன் அப்படி கசாப்பு கடை வியாதக வியாதகன்னா ஹண்டர், அவன் எதையோ கட் பண்ணிட்டு இருக்கான், வாப்பா அமிச்சாலா உட்கார விடுறா. இவருக்கு ஒரே ஷாக், என்னடா சொல்லி வச்ச மாதிரி நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே எப்படின்னு கேட்டா, அப்போ அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கை கால்னு வரான். வேறப்பா நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு இதெல்லாம் குலத்தொழில்ப்பா, நான் ஒன்று விரும்பி இதை பண்ணிடுன்னு இல்லை, ஏதோ வயத்து பயப்ப ஓட்டணும், அப்பா அம்மா இருக்கா, வயசான அப்பா அம்மா இருக்கா, அவளை விடாமல் காப்பாற்றின்னு இருக்கேன். ரொம்ப முக்கியம் அதெல்லாம், இந்த காலத்தில் அப்பா அம்மா விடாமல் காப்பாற்றின்னு இருக்கேன், அவள் சாப்பிட்டப்ப நான் சாப்பிட்றேன், அவள் எங்கேயா போகணும்னு ஆசிட்டு போகிறேன், இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி பண்ணிட்டு என்னுடைய கர்மாவை பண்ணிட்டு அது போக ஜபாதிகள்லாம் பண்ணுறதுனால எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சூக்ஷ்மெல்லாம் சொல்லி கொடுத்தாருன்னு கதை போகிறது. எதுக்கு இந்த கதைனா, ஒரே வழி தான் எல்லாருக்கும் வழி இல்லை, ஒன் ஸ்டாப் ஒன் சொல்யூஷன் கிடையாது. எப்பயுமே அவாவாலும் இருக்கக்கூடிய ஸ்திதிக்கு ஏற்ற மாதிரியே வழிகள் இருக்கு. அவளுக்கு எது அனுகூலமாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு போகணும், அதுதான் சாமர்த்தியம், அதுதான் வந்து இப்போ உச்சித்தம். அங்கே போய் தான் அவன் அடம்பிடிச்சி சண்டை போட்டுன்னு போயிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இருக்க இடத்துலயே நம்ம பெருமாள் தியானம் பண்ணிட்டு போகலாம், எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் போய்க்கலாம். போக முடியுதுவா போகிற, போக முடியாதுவா இருக்கிற இடத்துலேயே கேட்டுட்டு பகவான் அடையலாம்ன்றதுக்காக இருக்க முடியாது. அப்படி சொல்கிற லோகே விசித்திர அதிகாரி சம்பூர்ணே, விசித்திரமான அதிகாரிகள்லாம் இருக்கா, ஒருத்தருக்கு ஒன்று முடியறது ஒருத்தருக்கு ஒன்று முடியறது இல்லை. த்விவிதா நிஷ்டா, ரெண்டு விதமான நிஷ்டை, எது ஞான கர்ம விஷயா, ஒன்று ஞானம் இன்னொன்று கர்மம். யதாதிகாரம் அசங்கீர்ணாயும் மையா உக்தா, யதாதிகாரம்னா அதிகாரத்துக்கு தகுந்தவாறு என்னால் சொல்லப்பட்டது. நஹி சர்வா லௌகிகா புருஷா சஞ்சாத மோக்ஷாபிலாஷ ததானீமேவ ஞான விவகாதிகாரே பிரபவதி. அதாவது இது ஒன்று தெரிஞ்சுக்கணும், இது முமுக்ஷுடைய சாஸ்திரம். இது கீதை எதுக்குன்னு கேட்டால், யாருக்கெல்லாம் மோக்ஷத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆசை இருக்கோ அவளுக்கு தான் கீதா சாஸ்திரமே. இன்றைக்கி கீதா ஃபார் மேனேஜ்மெண்ட்டு, கீதா ஃபார் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன்லாம் கீதையை போட்டு எழுதிட்டு இருக்க எல்லா இடத்துக்கும், அதுக்காக தான் கீதையை சொல்ல வரல அவர். கீதையானது மோக்ஷாஸ்திரம், மோக்ஷத்தை எப்படி அடையலாம் சொல்ல வந்தது. அதுதான் சொல்லிட்டார், எல்லாருக்கும் முதல்ல மோட்சத்தில் ஆசை வரப்போகிறதில்ல, அதனால்தான் இதெல்லாம் அந்த காலத்தில் ரகசியமாக வச்சுருந்தார். இப்படி அங்கங்கே செமினார் போட்டுலாம் சொல்லிடல, அந்த காலத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா அவளுக்கு அவளுக்கு ருச்சி ஏற்படணும், பசி ஏற்பட்டு போய் தெரிஞ்சுனா தான் அதோட வேல்யூ தெரியும். அப்போ என்ன என்ன சொல்லதுக்கு, நஹி சர்வா லௌகிக புருஷா சஞ்சாத மோக்ஷாபிலாஷா, எல்லாருக்கும் மோட்சத்துக்கு ஆசை வர்றதில்ல. அப்படி மோட்சத்தை பற்றி ஆசை வந்த உடனே எல்லாருக்கும் ஞான யோக அதிகாரி, ஞான யோகத்துக்கு அதிகாரம் கிடைக்கிறதில்ல உடனே. இப்போ நமக்கே எடுத்துக்கோ, கீதை கிளாஸுக்கு போன ஆசை இருக்குது, ஞான தெரிஞ்சுக்கிறது ஆசைலாம் இல்லாமல் இல்லை, ஆனால் அதுக்காக மிச்சத்தெல்லாம் விட்டுட்டு வர முடியுதுன்னா ஒன்றால் ஏதாவது இல்லை இல்லை. சரி அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், வாரத்துக்கு முன்னால் வர முடியல, அது எப்படி இருக்கே அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அவர் என்னமோ சொல்ல போகிறார், இப்போ பற்றி பிடிக்கிற மாதிரி தெரியல, சிலமாக போக போகிறது, அடுத்த வாரம் போய்க்கலாம். ஏன் ஆசை இல்லாமல் இல்லை, ஆசை இருக்குது பட் அந்த தீவிரத்தா இல்லை. அப்போ எல்லாராலையும் அந்த ஞான நிஷ்டைக்கு போக முடியாது முதல்ல இல்லையா. அபித்து அனபிசம்ஹித பலேன கேவல பரமபுருஷ ஆராதன ரூபேன அனுஷ்டித்தேன கர்மனா வித்வஸ்த மனோமலா அவ்வியாக்குல இந்திரியா ஞான நிஷ்டாயாம் அதிகரோது. என்ன பண்ணுறான், அனபிசம்ஹித பலேன, அவாவா இருக்கிற கர்மாவையே இது வரைக்கும் செல்ஃபிஷாக பண்ணிட்டு இருந்தவா செல்ஃபஸாக பண்ணுறான், எனக்காக இல்லை பகவானுக்கு ஆராதனமும் பண்ணுறேன் அப்படின்னு என்ன பண்ணுறா, பண்ணி பண்ணி அந்த அனுஷ்டித்தேன கர்மனா அப்படிப்பட்ட கர்ம அனுஷ்டானத்தினால வித்வஸ்த மனோமலா மனசில் கூடிய மலங்கள்லாம் போய் அவ்வியாக்குல இந்திரியா, இந்திரியங்கள் எப்படி இருக்கு, ஃபேமாக இருக்கு, சொன்னதை கேட்கறது. ஞான நிஷ்டாயம் அதிகரோதி, ஞான நிஷ்டை போகிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடைக்கிறது. இதை 18வது அதிகாரத்தில் சொல்ற கிருஷ்ணன் சொல்ல போற, எத பிரவர்த்தி பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தமபியர்ச்ச சித்திம் விந்ததி மாணவா. எத பிரவர்த்திர் பூதானாம், பூதானாம் எதா பிரவருத்தி, எஸ்மாத் பிரவருத்தினா எங்கிருந்து இவைகள்லாம் வந்ததோ, அதாவது பகவான் சரியா, ஏற சர்வமிதம் ததம், யார் இடத்துல தெரிச்சுன்னு இருக்கா. இப்போ சூரியன், சூரியன் தான் வந்து மொத்த சயின்ஸ் சொல்கிறது, மொத்த சோலார் சிஸ்டத்தையும் சூரியன் தரிச்சுன்னு இருக்கு. சூரியனுக்கு ஏதாவது ஆயிடுத்துனா எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். இப்போ சூரியன் எது தரிக்கிறதுன்னு கேட்டால், அப்போ பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு வஸ்து அது தரிக்க போகிறது,
இப்படி ஒவ்வொன்றா எதையோ தரிக்கிறதுன்னு சொன்னால் அல்டிமேட்டாக நான் சொல்கிறேன்னா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் மொத்த யூனிவர்ஸும் பிடிச்சுட்டு இருக்குன்ற சயின்ஸ் வந்து இப்போ ரொம்ப நெருங்கின்னு இருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கிட்ட. அப்போ என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் மொத்த யூனிவர்ஸும் வியாபிக்கிறதுன்றான். அங்கேருந்து எல்லாம் வந்திருக்கு, அதுதான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் தரிச்சுட்டு இருக்கு. ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய, அவாவாளுடைய கர்மாவனால அந்த எது தரிக்கிறதோ, அதாவது பகவானை அபியர்ச்சிய, அபியர்ச்சனா நான் அர்ச்சனை செய்தனா காரியத்தை பண்ணி சித்தின் விந்ததி மாணவக, மனிதனானவன் சித்தியை அடைகிறான்னு சொல்ல போறார். இது பரமபுருஷ ஆராதனைக்கு வேஷதா கர்மனாம் வக்ஷதே. அதான் இந்த மாதிரி கோட்பாடுகள்லாம் கரெக்டாக சொல்லக்கூடிய நம்ம சம்பிரதாயம் தான். அதனால்தான் ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய அபியர்ச்சனா, பகவானுக்கு ஆராதனை பண்ணணும், ஆராதனம் பண்ணி இல்லையா, அது மூலமாக கர்மாவை செய்ய வேண்டும். இகாப்பி கர்மண்யேவகாதிகாரஸ்தேன்னு சொல்லிட்டார் ரெண்டாம் அதிகாரத்தில். இத்தியாதினா அனபிசம்ஹித பலம் கர்ம அனுஷ்டேயம் விதாய தேன விஷய வியாக்குலதா ரூபமோகாத் உத்தீர்ண புத்தேகே பஜஹாதி யதா காமான். அதாவது முன்னாடி சொன்ன அந்த காப்பி ஜோக்கை சொல்லிதான் அவன வழி இல்லை. ஏன்னா நமக்கு முக்கியமான இதுவே அதுதான், விடணும்னு நினைக்கிறோம், ஆனால் இத்தனை நாள் சாட்டு 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 உடம்பே பழகி போயிருக்கு. மனசால நம்ம விடணும்னு நினைச்சா கூட தலைவலி வருது, தலைவலி நம்ம கண்ட்ரோல் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், சரி படிப்படியாக நாலு காப்பியா மூணு ரெண்டு அப்புறம் வெறும மூந்து பார்க்கறது, இது வேடிக்கையாக இருக்கு. ஆனால் ஒரு விஷயத்த நான் சொல்லணும், இந்த லெக்சர்லாம் சொல்லாமல் தெரியல. ஒரு சமயம் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், விதேசத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு மீட்டிங் போனப்போ ஒரு ஃப்ரெஞ்சுக்காரன் வந்து சிகரெட் வச்சுருந்தான் கையில், மீட்டிங் முழுக்க வாயில் வைக்கிறான் எடுக்கிறான் வாயில் வைக்கிறான் எடுக்கிறான், ஆனால் ஏற்றவே இல்லை கொளுத்தவே இல்லை. எனக்கு ஒரே அதை பார்த்து ஒரே ஆச்சரியம், என்ன இப்படி ஒரு காரணம், அது எலக்ட்ரானிக்காக பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வைக்கிறான் எடுக்கிறான் வைக்கிறான் எடுக்கிறான் என்ன ஒன்று புரியவே, இப்படி ஒருத்தனான். அப்புறம் பார்த்து கூட வந்த ஒரு டச்சுக்காரன் சொன்னான், இல்லை இல்லை இது ட்ரீட்மெண்ட், இது அவன் வந்து சிவியர் அடிக்ட், இப்போ அதை விட்டு இருந்துன்னு சொன்னால் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சது அவனுக்கு, அதனால எப்படி அதை கையிலே வச்சுட்டு இருக்கான், இது சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இது. இப்படி இது சொல்லாமோ வேணாமோ சொல்லிட்டேன் வேறு விஷயம், பட் எதுக்கு சொல்ல வரேன்னா அது மாதிரி நம்ம இதுலேயே ஊன்னு இருக்கிறதுனால ஒரு நாள் ஞானம் வந்துருத்துன்றதுனால டக்குனா விட்டு வர முடியாது, எதையுமே நம்மளை இன்னும் வேகமாக இழுக்கும் இல்லையா, எல்லாத்தையும் வேகமாக இழுக்குது. ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னா அப்போ தான் ரெண்டு ஸ்வீட் ஜாஸ்தி போட்டுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணால், படிப்படியாக குறைக்கணும், படிப்படியாக குறைச்சி தான் பண்ணணும். அதான் தான் சொல்கிறார் கர்மண்யேவகாதிகாரஸ்தேன்னு சொன்னப்போ அனபிசம்ஹித பலம், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பலன் எனக்கு இல்லை, இது எனக்கு இல்லை, இது எனக்கு இல்லைன்னு விட்டு விட்டு பண்ணுறது. அப்படி விஷய வியாக்குலதா ரூப மோகாத்து, விஷய வியாக்குலதா இந்திரியங்கள்லாம் இருக்கே அவர்கள்லாம் மெதுவாக கண்ட்ரோல் பண்ணி உத்தீர்ண புத்தேகே, உத்தீர்ண உத்தீர்ணா பாஸ் பண்ணுறது, இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ண புத்தி இருக்கே, அவன் என்ன பண்ணுறான், பிரஜஹாதி யதா காமான்னு உன்னுடைய ரெண்டாம் அத்தியாயத்தில் பார்த்துட்டோம், எப்போ தன்னுடைய காமங்களெல்லாம் கொளுத்துறானோ இல்லை விடுறானோ இத்தியாதினா ஞான யோகா உதித்தா, அந்த ஸ்டேஜ் வந்தப்புறம்தான் ஞான யோகத்தை மைனஸில் இருக்கிறத முதல்ல ஜீரோவுக்கு கொண்டு வந்து அப்புறம் தான் பாசிட்டிவாக கொண்டு போக முடியும். மைனஸ்லேயே நேரத்தை பாசிட்டிவ் கொண்டு போக முடியாது, முதல்ல ஜீரோவுக்கு கொண்டு வந்தப்பறம் தான் ஞான யோகத்துக்கு போக முடியும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம், ரிவர்ஸில் இருக்கோம், நெகட்டிவ்லேருந்து முதல்ல ஜீரோவை கொண்டு வந்து அப்புறம் தான் ஞான யோகத்துக்கு போக முடியும், அதனால் அப்படிலாம் போக முடியாது. அத சாங்கியானாம் ஏவ ஞான யோகேன சித்தியே உக்தா, யோகினாம் தூ கர்மயோகேன. அதனால் சாங்கியானாம் சாங்கியானம்னா அந் அப்படிப்பட்ட எலிஜிபிலிட்டி இருக்கவாளுக்கு ஞான யோகம், இல்லாதவாளு கர்மயோகம். எப்படி சாங்கியான ஞானம் பார்க்கும் கேட்டால், சங்கியா புத்தி, சங்கியான்ற வார்த்தைக்கே புத்தின்னு அர்த்தம் இருக்கு, தத்யுக்தாக தத்யுக்தாக சாங்கியாக, அந்த புத்தியோடு கூடினவர்கள் அவளுக்கு சாங்கியர்கள்னு பெயர். ஆத்மீக விஷயையா புத்தியா யுக்தாக சாங்கியாக, எப்படிப்பட்ட புத்தி, ஆத்ம ஏக விஷயையா, ஆத்மா அதை நான் அடையணும் அப்படிங்கிற ஏக விஷயா, அதே லட்சியத்தோடு இருக்கிறவா. அத்த அருகாக அத்தத்து அருகாக அத்ததருகாக, அதில் அருகதை இல்லாதவர்கள் கர்மயோகாதிகாரினா யோகினா, அப்படி இருக்க முடியாதவர்களுக்கு கர்மயோகம் பண்ணுறது தான் அதிகாரம். ஏன்னா கர்மயோகம்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஏதோ பண்ண போகிறோம், தலிகை பண்ண போகிறோம், பெருமாளுக்கு தான் பண்ணுறோம், இதுதான் நம்மளும் சாப்பிட போகிறோம். அப்போ அதனால் அது வரைக்கும் கண்ட்ரோலாக இருந்தால் கூட அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் பாருங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அதிகாரம் இல்லாதவருக்கு கர்மயோகத்தில் பிரவர்த்திக்கலாம். விஷய வியாக்குல புத்தி யுக்தானாம் கர்மயோகி அதிகாரா, இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதது கர்மயோகம். அவ்வியாக்குல புத்தினாம் தூ ஞான யோகி அதிகாரா உக்தா, ஆனால் இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சவாளுக்கு ஞான யோகத்தில் அதிகாரம்.
சத்தின கிஞ்சித்து இக விருத்தம். இப்படி இருக்கச்சே எங்க விருத்தம்? நான் சொன்னது ஒன்றும் அவன் சொன்னான் இல்லையா, வியாமிஸ்ரேனே வாக்கியம்னு சொன்னான். நான் ஒன்றும் குழப்பமாக சொல்லப்பா, நீ தான் குழம்பு போயிருக்க அப்படின்ற பாஷ்யர்களோட வாக்கியம். நான் அப்பி வியாமிஸ்ரம் அபீதம், இதில் ஒரு குழப்பமும் இல்லை, இதில் விருத்தமும் இல்லை, குழப்பமும் இல்லைன்னார். சர்வசிய லௌகிகசிய புருஷஸ்ய மோக்ஷ இச்சாயாம் சஞ்சாத்தாயாம் சஹசாயவ ஞான யோகோ துஷ்கரா. இப்போ அதே திருப்பி ரிப்பீட் பண்ணுற, மோட்சத்தில் ஆசை வந்தால் கூட சஹசா, சஹசானா உடனே அர்த்தம், சடன்லி இல்லை இம்மீடியட்லி, சஹசா ஏவனா உடனேயே ஞான யோகா துஷ்கரஹா, சுகரஹா சுகரஹான ஈஸி, துஷ்கரஹான கஷ்டம். அப்படி திடீர்னு ஒரு ஞானம் வந்தால் கூட ஞான யோகத்துக்கு உடனேலாம் இப்படி போயிட முடியாது. அதுக்கு சொல்கிறார், ந கர்ம நாமனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நச்ச சந்நியசனா தேவ சித்திம் சமதி கச்சதி. ந கர்மனாம் அனாரம்பாத், சரி ஒருத்தர் கேட்டார் உபன்யாசத்துக்கு போனார், போன எல்லாத்தையும் விட்டால் மோட்சம்னார், அப்போ என்ன பண்ணார், முடிவு பண்ண எல்லாத்தையும் விட்டுடலாம் அப்படின்ட்டார். அப்படிலாம் விட்டால் நைஷ்கர்மியமான சித்திக்காது அப்படின்னார். நச்ச சந்நியசனாதேவ சித்தியும் சமதி கச்சதி. ஆரம்பி, அதாவது விடணும் விடணும்னா எப்போ விடணும்னா ஆரம்பித்தா தான் விடணும். ஒருத்தர் சொன்னால் ஆரம்பிக்கவே இல்லை, ஆரம்பித்தா தான் விடணும், அதுக்காக தான் ஆரம்பிக்காமே இருக்கேன். ஆரம்பிக்காமல் இருந்தாலும் கிடையாது, இல்லை ஆரம்பித்ததை விட்டாலும் கிடையாது. எப்போ விடணும்னு கேட்டால் ஞானம் வந்தால் தான் விடணும், நொடுல அப்படி விட்டுட்டாலும் கிடையாது. அதாவது இதில் ஒரு சம்பிரதாயத்தில் சன்னியாசம் வாங்கிட்டா தான் மோட்சம், சன்னியாசம் வாங்கிட்டா தான் மோட்சம். இந்த சன்னியாசத்தை எப்படி வாங்கிக்கணும் எப்படின்னு கேட்டால், கிரமமாக அதை பற்றி தெரிஞ்சுட்டு சன்னியாசத்தை வாங்கிட்டு நடக்கணும். ஆனால் அங்கே என்ன பண்ணிட்டா இதெல்லாம் முடியாதுன்னா ஆபத்கால சன்னியாசம் வச்சுருக்கா, எப்போ பிராணம் போகிறது டாக்டர் சொல்லிட்டு ஒரு ஒரு வாரம் தான் டைம் இருக்குன்னு சொல்லிட்டுக்காரா, சரி அப்பட்ட சன்னியாசத்தை வாங்கிட்டா போச்சு அப்படின்னா எதுக்கு எது கணக்காகிறது? இப்போது அது அப்படியாவது சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லலை. சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னா கிரமமாக வாங்கிட்டு அது பிரகாரம் இருந்து விடணும்னு சொல்லியிருக்கு, அதுக்கு பற்றி இதுன்னு சொல்லலை. அதனால் என்ன சொன்னார்னா, ஆரம்பிக்காமையே விட்டாலும் ஆரம்பித்தா தானே விடணும், ஆரம்பிக்க வேலை அப்படின்னு சொல்லாலும் கிடையாது, இல்லை ஆரம்பித்தா இனிமேல் கண்டிப்பாக வேணாம் போல இருக்கு விட்டுலான்னா அதுவும் கிடையாது. அதுதான் வேடிக்கை சொல்லுவார் புக்குரை சுகர் காலமாக எங்கேன்னு தெரியல, சொல்வா ஒருத்தர் வந்து மற்ற உபன்யாசத்தை கேட்டார், ஆற்றுல ஒரே சண்டை, திடீர்னு அவருக்கு மோட்சத்தில் இச்சம் வந்துடுது, சம்சாரத்தில் தப்பிக்கணும்னார். சரி சம்சாரத்துலேயே தப்பிக்கணுமா, மோட்சத்தை வாங்கிக்கலாம்னு வந்துட்டார். வந்தால் எனக்கு ஆர்த்த பிரபத்தி, பிரபத்திலேயே திருப்த ஆர்த்தம்லாம் இருக்குது, கிளாசிஃபிகேஷன் இருக்குது. என்னென்னா உடனே பிரபத்தி பண்ண உடனே உத்தரக்ஷண மோட்சம் அப்படி ஆயிருக்குன்னு சொல்கிறார் ஒருத்தருக்கு. ஒரு ரசிகர் பண்ணி வச்சு இல்லை பறக்கலாம் தெரியல, அப்படி பண்ணி திரைக்க பண்ணி ஆசியம் போனார், அப்படி பிரபத்தி பண்ணி வச்சார், உடனே பிராண வியோகம் ஆகிட்டு தான் சொல்கிறார். பட் இப்படி என்ன பண்ணாரா, போய் இது மாதிரி வந்து எனக்கு ரொம்ப விருப்பம் வந்துடுது சம்சாரத்தை மேலே, இதை விட்டுட்டு நான் போனேன், எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன், பாருங்கள் நகை செயின்லாம் ஒன்றும் போட்டுக்கல, எல்லாம் விட்டு வந்துட்டேன் அப்படின்னாரா. இவர் பார்த்தார், இவருக்கு இப்பெல்லாம் சொன்னால் புரிய கூப்பிடுங்க, இப்போல்லாம் உபதேசம் பண்ணால் ஏறாது, ஏ அவட்ட சொன்னார், உள்ள ரெண்டு கரண்டி போட்டுக்கண்டா, எனக்கு பழுக்க காய்ச்சி கொண்டு வாடா அப்படின்னாரோ. இவர் அது வரைக்கும் ஆளும் பார்த்துருந்தார், டவுட் வந்தது, நம்ம ஏதோ பேசுகிறோம் இவர் மாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு, எதுக்கு சுவாமி கரண்டினார், எல்லாம் கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறான்னார். அவன் கொண்டு வந்த உடனே சுவாமி முதலில் கொஞ்சம் வைப்பா அப்படின்னார். அவ்வளோ அறல் நடிச்சு ஏந்து ஓடுறாரு, இவர் சும்மா வந்துடலாம் வைராக்கியெல்லாம் அந்த கணத்துக்கு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சூடு தாங்கிக்கிறது கூட சக்தி இல்லை நமக்கு, ஏன்னா நம்ம அபிமானம் அவ்வளோ இருக்குது, இல்லை என்னோட தேகம் பட்டா வலிக்கும் தொட்டா வலிக்கும் அப்படின்னா அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஒரு ராத்திரிலாம் விட முடியாது. அதெல்லாம் அதெல்லாம் என்ன சொல்கிறார்னா, இதெல்லாம் போகிறோம்னா அந்த அசங்க கர்மா அட்டாச்மெண்ட் இல்லாத கர்மாவை பண்ணி 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 தேகம் என்னுடையது இல்லை அப்படி இருந்திருக்கா மகான்கள்லாம், ரிஷிங்கர் ஆண்டவன்லாம் அப்படி இருந்திருக்கா. அதாவது ஒரு ஆண்டவனுக்கு கழுத்தில் பெரிய கட்டியே வந்துடுது, இப்போ மூணு நாலு ஆண்டவன் மட்டும் நினைக்கிறேன், பேர் மறந்து போயிடுது, வைத்தியமே பண்ணிக்கல, ஆக்குற ஆண்டவன் வைத்தியமே பண்ணிக்கல, ஆறுதா ஆட்டம் அப்படின்னார். அதுதான் வைராக்கியம் இல்லையா? ஐஷங்கர் இருந்தார், உடம்பு சில ஜுரம் கொதிக்கிறது, அப்பையும் பச்சை தலத்தை நீராடுறது போயிட்டு தீர்த்தம் ஆடுறது, ஏன்னா அனுஷ்டானம் விட்டு போகக்கூடாதுன்னு. இல்லை இல்லை உடம்பு சரி நாலு நாள் எப்படின்னா அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், அதுக்காக ஒன்று நம்ம ஒன்று நானும் புரிஞ்சுக்கணும், நம்ம இது நகை நின்றா நியாயம் போயிருது, நம்ம யாரையும் தப்பு சொல்கிறதுக்காக இதை சொல்லி காட்டலை, இப்படிலாம் இருந்திருக்கான்னு சொல்கிறதுக்காக சொல்ல வந்த விஷயம் இது. உடனே எப்படி சொன்னால் நீங்கள் அப்படி நினச்சிக்கூடாது, அதாவது அது வேறு இது வேறு. அப்போ என்ன ஆகுது அவளோட வைராக்கியம், இது தேகம், இதை பற்றி எனக்கு அபிமானம் வரக்கூடாதுன்னு அவளுடைய நிலைமை அப்படி இருந்திருக்கா, அந்தளவுக்கு அவளுடைய நிஷ்டம் இருந்திருக்கு. அப்படி இல்லாதவாளுக்கு கர்மயோகம் தான் ஒரே வழி, இதை சொல்ல வந்தது தான் இந்த இந்த இடம். சரியா,
சாஸ்திரியானாம் கர்மணாம் அனாரம்பாதேவ புருஷ நைஷ்கர்மியம். நைஷ்கர்மியம்னா என்னது? ஞான நிஷ்டாம் நர்த்தம் ஆப்னோதி. அதாவது சாஸ்திரத்தில் நெகட்டிவாக சொன்னோம்னா ஆப்சன்ஸ்னு அர்த்தம் இல்லை. இப்போ ஞானம் இருக்குது, அஜ்ஞானம் இருக்குது. அஜ்ஞானம் இஸ் நாட் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஞானம். அது புரிஞ்சுக்கணும். நம்ம பாவம் இருக்குது, அபாவம் இருக்குது, அந்த இடத்துல ஆப்சன்ஸ். இங்கே கடம் இருக்கா, இங்கே பானம் இருக்கான்னு கேட்டால், பானம் இருந்ததுன்னா கடசிய பாவா வர்த்தது, கடமானது அங்கே இருக்குது. இந்த இடத்துல கடம் இல்லை வச்சுக்கோ, அப்போ கடசிய அபாவா வர்த்தது, கடமானது அங்கே இல்லைன்னு அர்த்தம் வருது. ஆனால் இதே அர்த்தத்தை கொண்டு ஞானம் அஜ்ஞானத்துக்கு ஈக்குவல் பண்ண முடியாது. அஜ்ஞானமும் ஒரு பாசிட்டிவ் என்டிட்டி, அஜ்ஞானமும் பாசிட்டிவ் என்டிட்டி. இக்னரன்ஸ்ன்றது சம்பிரதாயத்தில் பாசிட்டிவ் என்டிட்டி. ஞானம் இல்லாதது அஜ்ஞானம் கிடையாது. அது மாதிரி நைஷ்கர்மியம், நைஷ்கர்மியம்னா கர்மாவே இல்லாத நிலைனா, அப்போ ஒன்று இன்ஆக்ஷன் அர்த்தம் கிடையாது, ஞான நிஷ்டான்னு அர்த்தம். வித்யா அவித்யா, வித்யானா ஞானம், அப்போ அவித்யான்னு கேட்டால் சிறந்த கர்மான்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? வித்யாவுக்கு ஆப்போசிட் அவித்யாவுன்னா அங்கே வந்து ஞானம் இக்னரன்ஸ் அர்த்தம் இல்லை, அங்கே வந்து கர்மான்னு அர்த்தம். அவித்யாவுக்கு ஞானம் இல்லாத எதுவோ அதுன்னு அர்த்தம், அப்போ கர்மா. அது மாதிரி இங்கே நைஷ்கர்மியம், நைஷ்கர்மியம்னா என்னன்னு கேட்டால் ஃப்ரீடம் ஃப்ரம் ஆக்டிவிட்டி. இங்கிலீஷில் போட்டிருக்கான் ஃப்ரீடம் ஃப்ரம் ஆக்டிவிட்டினா அப்படியே அர்த்தம் இல்லை, ஞானத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஞான நிஷ்டா, ஞான நிஷ்டாம் ஆப்னோதி சர்வேந்திரிய வியாபாராக்கிய கர்ம உபரதி பூர்விகாம் ஞான நிஷ்டாம் ந பிராப்னோதி இத்தியர்த்தம். எப்படிப்பட்ட ஞான நிஷ்டா இது? சர்வேந்திரிய வியாபாராக்கிய கர்ம உபரதி பூர்விகாம். வெளிய வியாபாரங்களில் போகாமல் அவைகளை தடுத்து இருக்கக்கூடிய அந்த ஞான நிஷ்டை இருக்கே, அதை அடைய மாட்டான். எப்பொழுது? சாஸ்திரியானாம் கர்மனாம், அதுவும் யோசிக்கணும். இப்போ கர்மா கர்மானாலே கர்மாவுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. ஒரு கர்மா வந்து சஞ்சித்த கர்மா சொல்லிட்டு இருக்கோம், அந்த கர்மா இல்லை. பொதுவாக கர்மான ஆக்டிவிட்டி. அதில் இங்கே சொல்லப்பட்டது சாஸ்திரியானாம் கர்மனாம். இப்போ நம்ம உட்காந்துருக்கோம், கை அசைக்கிறோம், கால் அசைக்கிறோம், இதெல்லாம் கூட கர்மா ஆக்டிவிட்டி தான். ஆனால் இதெல்லாம் சாஸ்திரோக்தமான கர்மா இல்லை, இல்லை தேககதமான கர்மா. எழுந்து தீர்த்தா மாட்டிகிட்டே பெருவாளுக்கு பண்ணுறது இதெல்லாம் தான் சாஸ்திரியோக்தமான கர்மா இல்லையா? அப்போது அப்படிப்பட்ட சாஸ்திரியானாம் கர்மனாம் அனாரம்பாத் ஏவ, அப்படிப்பட்ட கர்மாவெல்லாம் விட்டுட்டா எல்லா ஆக்டிவிட்டியும் போயிடுமான்னு கேட்டால் போகாது அப்படின்னார். அதே மாதிரி நச்சா ஆரப்தசிய சாஸ்திரிய கர்மனாக தியாகாத், ஆரம்பிக்கலைன்னா ஆரம்பிக்கவே வேண்டாம் அப்படி கிடையாது, ஆரம்பிச்சுட்டா விட்டுலான்னு அதுவும் கிடையாது. எதஹ அனபிசம்ஹித பலசிய பரமபுருஷ ஆராதன விஷயசிய கர்மணா சித்திஹி ஆத்மநிஷ்டா சாத். பரமபுருஷ ஆராதன விஷயச கர்மணா, கர்மா எதுக்கு இருக்கு? பகவானை ஆராதனை பண்ணுறதுக்கு. எல்லாமே யஜ்யம். இப்படி சொல்லப்படுற யஜ்யம்னா பெருமாள் தான் சொல்லப்பட்ட எல்லாமே யஜ்யம். எல்லாமே யஜ்ய சுஷத்தை தான் சாப்பிட்ணும். அதனால தான் ஆராதனை பண்ணாமல் சாப்பிடவே கூடாது. நித்தியம் பகவானுக்கு கண்டுகளை பண்ணாமல் சாப்பிட்டா ஸ்தேன ஏவ சாயம் சொல்லப்படுறது, திருடுறது தான் அது பேர். எதுவாக இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு, எதுவாக இருந்தாலும் பகவானுக்கு அம்சப்பட்டு சாப்பிடணுன்றது உண்டு. அத்த தேன வினா தாம் ந பிராப்னோதி அனபிசம்ஹித பலைஹி கர்மபிஹி அனாராதித கோவிந்தைஹி. அனாராதித கோவிந்தைஹி, கோவிந்தன் எவரால் ஆராதிக்கப்படவில்லையோ அவர்களால் அர்த்தம், அவர்களால் ஞான யுகத்துக்கு போகவே முடியாது. அவேஷ்ட அநாதிகால பிரவிற்த்த அனந்த பாப சஞ்சயி அவ்வியாக்குல இந்திரிய இந்திரியதா பூர்விகா ஆத்மனிஷ்டா துசம்பாத்தியா. அப்படிப்பட்டவர்களால் கர்மயோகத்தை பண்ணி பகவானுடைய ஆராதனமாக பண்ணி 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 பாபங்கள்லாம் ஏற்காதவளுக்கு என்ன கிடைக்காது? அவளால் எப்பயுமே ஆத்ம இதுக்கு போகவே முடியாதுன்றார். அவளுக்கு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டுன்னார். ஏததேவ உபபாதயதி. இப்போ சொல்லப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று, நஹி கஷ்டித் க்ஷணம் அப்பி ஜாத திஷ்டத்திய கர்ம கிருது காரியத்தே ஹியபஷ கர்மா சர்வ பிரகிருதி ஜெயர் குணை. நஹி கஷ்டித் க்ஷணம் அப்பி நஜாத்துன்னு அர்த்தம், திஷ்டதி அகர்ம கிருது, ஒருத்தராலையும் ஒரு க்ஷணம் கூட ஒன்றுமே பண்ணாமல் இருக்க முடியாதுங்கிறார். இதுக்கெல்லாம் ப்ரூஃபே வேண்டாம், நமக்கே தெரியும். எத்தையோ பண்ணிட்டு தான் இருக்கும், அவனால் எதையுமே பண்ணாமல் இருக்கவே முடியாது இல்லையா? அதனால தான் யோகத்தில் ஆசனத்துக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. ஒரு ஆசனாக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணக்கூடாது. ஆசனாவில் உட்காண்டே மூக்கு சொல்லி தலை சொல்லிடுறேன்னா அதெல்லாம் நாட்டை விடுங்க.
அந்த ஆசனால போய் இருந்துட்டோம்னா அடுத்து பிராணாயாம தாரணம் அப்படி போக வேண்டியதுதான். அப்போ ஒரு ஆசனால உட்காரதே எவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் யோகாபியாசம் பண்ணணும். எதுக்காக வச்சிருக்காங்கன்னு சொன்னா, அப்படி ஆசனால உட்காரலாம் அப்படின்னா அதுக்கு ஒழுங்கா சாப்பிடணும், சாப்பிட வேண்டியது சாப்பிடணும். அப்போதான் அந்த ஆசனால உட்கார முடியும். நல்ல வயிறு மட்டும் சாப்பிட்டு எல்லாம் உட்கார முடியாது, கஷ்டம். ஏன்னா வயிறு வேலை பண்ணணுமே. அதுக்கு உண்டான டைமை கொடுத்து ஒன்றரை நேரம் பின்னாடி, ஒன்றரை நேரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக வேலை பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே வேலை நடந்து தான் இருக்குது, அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அதான் நகி கஷ்டித்து க்ஷணமப்பி ஜாத்து திஷ்டதி அகர்மக்கிருத்து. கர்மக்கிருத்துல வேலை பண்ணுறது, அகர்மக்கிருத்துல வேலை பண்ணாமல் இருக்கவே முடியாது. எதுக்கு சொல்கிறார் இந்த ஞான யோகத்துக்கு போக முடியாதுன்றதுக்காக. ஞான யோகத்தை எப்போ போகலாம்? ரெண்டு விதமான கர்மா இருக்குது. ஒன்று வந்து என்ன சொல்லுவா, அதுக்கு வாலண்டரி இன்வாலண்டரி இல்லையா. வாலண்டரியான கர்மா விட எல்லாம் தயாராக தான் இருக்கும். ஆனால் என்ன கேட்டேன்னா, இன்றைக்கி எது வாலண்டரி எது இன்வாலண்டரி நமக்கு தெரியல. இன்றைக்கி அப்படி பழக்கப்படுத்தி வச்சுருக்கோம், எது வாலண்டரி எது இன்வாலண்டரி நமக்கு தெரியல. அதே பண்ணி 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 நேரத்து கேட்டால் நம்மளால் லைஃப்பை நம்மளே காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம் பாருங்க. லைஃப்பில் ஏன் எவ்வளோ துக்கம் அப்படின்னா அவ்வளோ காம்ப்ளிகேஷன். இது இருந்தால் தான் சாப்பிடுவேன், இது இருந்தால் தான் ஒரு ஃபோன் எடுத்துங்கோ, ஃபோனோட பர்பஸ் என்ன, கால் பண்ணுறது தான். ஆனால் இன்றைக்கி அதை தவிர எல்லாமே இதில் இருக்குது. நேற்றுக்கு ஒருத்தர் அவசரம் லாக் பண்ணிட்டார், ஃபோன் அன்லாக் பண்ண தெரியல, ஃபோனே பண்ண முடியல. ஃபோன் எதுக்கு இருக்குது? வெறும் ஃபோன் பண்ணுறது தானே, சிம்பிளாக. அவ்வளோ காம்ப்ளிகேஷன் அதில், எல்லாத்துலேயும் காம்ப்ளிகேஷன். அப்போ ஏகப்பட்ட காரியம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த இந்த கதை தான், அந்த மீன் பிடிக்கிற கதை சொன்ன பாருங்க. சிம்பிளாக அவன் மாட்டு நாலு மீனை பிடிச்சி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான். அவன் பெரிய ஃபேக்ட்ரி ஆரம்பித்து கடத்தில் எல்லாம் எதுக்குடானா கஷ்டப்பட்டுருக்கான். அது மாதிரி நகி கஷ்டம் க்ஷணம் அப்படி, ஒரு க்ஷணம் கூட ஒருத்தராலையும் எந்த காரியம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அப்படி இருக்கச்சே ஒருத்தன் ஞான யோகத்துக்கு போனான்னா டிசாஸ்டர். காரியத்தே ஹெவஷ கர்ம அவஷக வஷக வஷகனா இன் கண்ட்ரோல் நடத்தும். ஆ வஷகனா கண்ட்ரோலே இல்லை. ஏன்டா அதனை காரியம் பண்ணுறான்னா, அவனுக்கே புத்தி அவன் பண்ண சொல்கிறது பண்ணிகிட்டு இருக்கான். ஏன் பண்ண சொல்கிறது? மனசு அவ்வளோ சஞ்சலம், அவ்வளோ விருத்தி. அதனால தான் யோகா சித்த விருத்தி நிரோதா. முதல்ல சித்தத்தர விருத்தியை நிறுத்தினாலே பாதிக்காரம் இருந்து போயிடும் இல்லையா. சர்வா பிரகிருதி ஜெயி குணைஹி, இப்போ தான் சொல்கிறார். ஏன்னு கேட்டால், பிரகிருதி ஜஹா குணஹ, இந்த பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய குணங்கள் இருக்கே அவைகள் எப்போ என்னவாக இருக்குது, மாறிண்டே இருக்குது. காத்தால் ஒரு பேச்சு, ராத்திரி ஒரு பேச்சு. நான் ஏன்டன்னா, காத்தால் சாத்விகமாக இருக்கா, ராத்திரி ராஜசிகமாக இருக்கா. இப்போ தானே சொன்னேன் அப்படின்னா அது வேறு, அது வேறு இது. இப்போ எல்லாம் விட்டுட்டு இப்போ இப்படி தான் அப்படின்றா. ஏன்னா குணங்கள் மாறிண்டே இருக்குது. அப்போ மனசுலேயும் குணங்கள் இருக்குது, சரீரத்திலையும் குணங்கள் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த குணங்கள் நம்மளை ஆட்டி படைக்கிறது. அப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், நான் இந்த குணங்களுக்கு அப்பால் அப்பாற்பட்டவன் ஞானம் ஏற்படணும். நமக்கு அதே மாதிரி தெரியல இல்லையா. அதனால் சொல்கிறார், நஹி அஸ்மின் லோகே வர்த்தமான புருஷ கஷ்டித்து கதாச்சிதபி கர்ம அகுர்வானக திஷ்டதி. இந்த லோகத்தில் எப்பயும் ஒருத்தன் ஒரு வேலையும் பண்ணாமல் இருக்கவே முடியாது. இதெல்லாம் குடும்ப பாருங்க, இந்த உடம்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உடம்பு வந்து டிசைன் டு ஆக்ட், திஸ் இஸ் டிசைன் டு ஆக்ட். நம்ம தூங்க செய்ய கூட உள்ளுக்குள்ள வேலை நடந்து தான் இருக்குது. அப்போ இப்படி ஒரு வேலை பண்ணக்கூடிய வஸ்துவை கொடுத்துட்டு எந்த வேலையும் பண்ணாதான் எப்படி பண்ண முடியும் இல்லையா? ஃபுல்லி லோடட், அது ஃபுல்லி லோடட், சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி வச்சுருக்கோம் வச்சுக்கோ. ஒன்றும் பண்ணாமல் எப்படி ஸ்லீப் போடலே போடணும், எப்படி போட முடியும் சொல்லுங்கள். ஏதாவது ப்ராசஸிங் கொடுத்துருமா இல்லையா? அதாவது சொல்கிறார், அப்படிப்பட்ட விஷயத்தை உன்னால் அப்படி ஸ்லீப் போட கொண்டு போக முடியாது. அதுக்கு பதில் என்ன பண்ணு, ஏதாவது பாட்டு நல்ல பாட்டு போட்டு விடுன்றது. அது மாதிரி பகவானுக்கு ஆராதனமாக எதாவது பண்ணிகிட்டே இருந்தால் அப்போ சேனலைஸ் பண்ணிட்டுருக்கோம். இந்த ஆக்டிவிட்டியை முழுக்க பாசிட்டிவாக என்கேஜ் பண்ணுறது, பாசிட்டிவாக என்கேஜ் பண்ணி கடைசியில் அதுவே நிற்கிற சமயத்தை ஞான யோகத்துக்கு போய்க்கலாம்னு தாத்பரியமாக இருக்குது. ந கிஞ்சித் கரோமி இது விவசித்தா அப்படி சர்வா புருஷா பிரகிருதி சமுத்பவை சத்வரஜஸ்தமோபி பிராக்தன கர்மானுகுணம் பிரபிருத்தை குணை ஸ்வோச்சிதம் கர்ம பிரதி அவசா காரியத்தே பிரவர்த்தியதே. ந கிஞ்சித் கரோமி, இனிமேல் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு திடமாக முடிவெடுத்து நான் உட்காருறான். உட்கார்ந்தா இருக்க முடியறதா, மனசு கேட்கல அப்படிங்கிறா. இனிமேல் யாரையும் பேச மாட்டேன், போக மாட்டேன், வரமாட்டேன்றா. இல்லை இந்த வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறான். ஏன் ஓடுறா? சர்வா புருஷா பிரகிருதி சமுத்பவை, இந்த பிரகிருத்தினால் உண்டான சத்ரஜஸ்தமோபிஹி, இந்த மூன்று குணங்கள்னால பிராக்தன கர்ம அனுகுணம், முன்னாடி பண்ணி வச்ச கர்மாலாம் சம்ஸ்காரமாக ஒழுங்குல உட்காந்துருக்கு. நம்மளே வேண்டான்னாலும் அதை நம்ம என்ன பண்ணுறது, ப்ராம்ப்ட் அப்படி தூண்டிகிட்டே இருக்கு.
ஸ்வ உச்சிதம் கர்ம பிரதி ஆவச காரியத்தே பிரவர்த்தியதே. இப்போ ஜோக் சொல்வா அதுக்கு. அப்புறம் கல்யாண சத்திரம், கல்யாண சத்திரத்து வாசலில் நாய் ஒன்று இருந்தது. அந்த நாய்க்கு என்னன்னு கேட்டால் டெய்லி எச்சலையில் கொண்டு போடுவா, அது சாப்பிட்டுன்னு இருந்தது. அது ஒரு வைராகியம் தோணித்து, சே என்ன குழப்பு இது, இதெல்லாம் ஒரு குழப்பா, இப்படி எச்சியலையை கொண்டு வந்து போடுற, நம்ம போய் சாப்பிட்டுன்னு இருக்கோம், இனிமேல் தீர்மானம் எடுத்து இனிமேல் நாங்கள் சாப்பிட்றதில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு, சரி இங்கே உட்காந்து வந்து என்ன பிரச்சனை, நான் பக்கத்து இருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைராகியமாக பக்கத்து இருக்கு போச்சு. உட்காந்து இருந்து நேரமாச்சு நேரமாச்சு வயத்தில் மணி அடிக்கிறது, திடீர்னு சத்தம் கேட்டது. என்ன சத்தம், இலையெல்லாம் போன சத்தம், தமால்னு பாஞ்சரிச்சு ஓடி வந்ததுன்னு சொல்லுவா. இது நாய்க்கு இருக்கு, ஆனால் நம்மளே பதிப்பே அப்படி தான் இருக்கோம், இன்னும் பால்கார வரலையே பால்கார வரலையே ஏதோ. அப்போ என்ன ஆகுது, நம்மளாம் முடிவு பண்ணால் கூட அந்த இருக்கிற சம்ஸ்காரம் இருக்கே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ நம்மளை அவசக, நம்ம வசமே இல்லாமல் நம்ம இழுத்துட்டு போகிறது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம இழுத்துட்டு போகிறது. அதனால் அத உக்த லக்ஷணேன கர்மயோகேன பிராச்சீனம் பாப்ப சஞ்சயம் நாசயித்வா. அதில் எப்படி தான் இதுக்கு என்ன வழி, இப்போது கோழியாக முட்டையாக கதை மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுன்னு கேட்டால், அப்போ கர்மயோகத்தை பண்ணு. ஏன்னா ஞான யோகத்துக்கு போய் இந்திரியங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணால் தான் பாபங்கள்லாம் நசியும், பாபங்கள் நசிச்சால் தான் இந்த லெவலுக்கு போகவே முடியும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், ஒரு வழி இருக்குது, அது கர்மயோகம். எப்படிப்பட்ட பிராச்சீனம் பாப்ப சஞ்சயம் நாசயித்வா. பாப்ப சஞ்சயம்னா பாப்ப கூட்டம், இந்த கூட்டத்தை எப்படி நசிக்கிறது, கர்மயோகத்தினால தான் முடியும். அந்த கர்மயோகத்தை எப்படி பண்ணணும், பகவானுக்கு ஆராதனை, எது எடுத்தாலும் பகவானுக்கு, எது எடுத்தாலும் பகவானுக்கு. ஒரு காலத்தில் ஒரு மாமி இருந்தாலும் ஷூ செருப்பு வாங்கினா கூட போய் பெருமாள் சன்னி வாசலில் எப்போ நான் இது வந்து பெருமாள் போட்டுன அப்புறம் போட்டுக்கணும்ட்டு, அது அப்படி ஒரு பக்தி. அதான் எது வேணுந்தாலும் பெருமாளுக்குன்னு, நம்ம கூட அது கேலியாக இருக்கலாம், ஆனால் அவளோட பாவம் அந்த மாதிரி, எனக்குன்னு ஒரு வஸ்து எது வந்தாலும் அது முதல்ல பகவானுக்கு அப்படின்ட்டு அப்படி ஒரு இதில் சில பேர் இருக்கா. நாசயித்வா, ஏன்னா நம்ம அனுபவிக்கின்ற என்ன மறக்கக்கூடாது முதல்ல, எது ஒன்றுமே நம்ம அனுபவிக்கணும் என்ன வரக்கூடாது முதல்ல, அதனால் அப்படி ஒரு பாவனை. நாசயித்வா குணாம்ச்ச சத்வாதீன் வசேகிருத்வா. குணங்களை என்ன பண்ணணும், நிர்குணமாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா, சத்வகுணத்தை அதிகப்படுத்தணும். இங்கே இருக்கிற வரைக்கும், இங்கே இருக்கிற வரைக்கும் மூன்று குணங்களை விடுபட்டு இருக்க முடியாது. ஆனால் இட் இஸ் பாசிபிள் டு இன்க்ரீஸ் சத்வகுணம் த்ரூ ரைட் ஃபுட், த்ரூ ரைட் ஆக்டிவிட்டி. அது வசேகிருத்வா நிர்மலாந்தக்கரணேன, நிர்மல அந்தக்கரணேன சுத்தமான மனசுனால சம்பாத்திய ஞானயோகா. ஞானயோகமானது இப்படி கர்மயோகத்தை பண்ணி 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 இந்திரியங்கள்லாம் வசப்படுத்தி பாபங்கள்லாம் நாசம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வசத்தில் கொண்டு வந்து சுத்தமான மனசுனால செய்யப்பட வேண்டியது அப்படின்னு நீங்கள் முடிக்கிற அஞ்சாவது ஸ்லோகத்தை. அந்யதா ஞானயோகாய பிரவிருத்தா அப்படி மித்யாச்சாரா பவதி இத்தியாக. இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லலாமா, எட்டு வரைக்கும், ஏழு வரைக்கும் முடிச்சிடலாம், எட்டு பெருசு ஏழு வரைக்கும் முடிச்சிடலாம். அப்படி இல்லாட்டி என்ன ஆகும் கேட்டால், மித்தியாச்சாரா மித்தியாச்சாரானா இன்னைக்கு இருக்கிற பாதி குருமார்கள்லாம் இருக்கணும் அவால மாதிரி என்ன பண்ணுறா, அவாலாம் ஞானயோகாய பிரவிருத்தா, ஞானயோகம்னு உட்காண்டுறா ஆனால் விழுந்துடுறா. இங்கேயும் நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா, மித்தியாச்சாரா மித்தியாச்சாரானா ஹிப்போக்ரைட். கர்மேந்திரியாணி சம்யம்ய யாஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ்ஸ உச்சதே. கர்மேந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ண அவ்வளோதானே, அப்படி கைகாலெலாம் கட்டி பண்ணு உட்காந்தா முடியுமாண்ணா, உள்ளுக்குள்ள மனசில் கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, மனசை அடக்காமல் வெறும் கர்மேந்திரியங்கள்லாம் அடக்கி நான் யோகத்தில் உட்காரேன் அப்படின்னா முடியாது. அப்படி இருக்கவன் என்ன மார்க்கான், ஹிப்போக்ரைட்டாக இருந்துருக்கான். கர்மேந்திரியானி சம்யம்ய, சம்யம்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு ஏன் ஆஸ்தே எவன் உட்காந்துருக்கானோ, எப்படி மனசா ஸ்மரன்னு, மனசில் ஜுவாலையானது எழுமிட்டே இருக்கு. இந்திரியார்த்தா நிமூலாத்மா மித்யாச்சாரா அவினிஷ்ட பாபத்தையா, அவினிஷ்ட பாபத்தையா அஜித பாஹ்யாந்த கரணா அவினிஷ்ட பாபத்தையா. இப்போ உனக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம, ஏன் நம்மளை இந்திரியங்கள்லாம் கண்ட்ரோல் இல்லைன்னா பாப்பங்கள் அந்த அளவுக்கு இருக்கு. இந்த பாப்பங்கள்லாம் என்னன்னு கேட்டால் சம்ஸ்காரங்கள் தான், பாப்பங்கள்லாம் கூட சம்ஸ்காரங்கள் தான். அவ்வளவு நம்ம காரியத்தை பண்ணக்கூடாததை பண்ணி 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 என்ன ஆகிடுது, இந்த உடம்பே கண்டிஷனாக இருக்குது. நம்மளை அறியாமையே உடம்பு பிரவர்த்திக்கிறது சில விஷயங்களுக்கு, ஏன்னா அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், தேவை பண்ணி வச்சுருக்கோம், நம்ம தான் பண்ணிருக்கோம். அப்படிப்பட்ட பாபங்கள்லாம் நாசத்தை அடையாமல் அஜித பாஹ்யாந்த கரணாக, அப்படி ஜெயிக்கப்படாத இந்திரியங்கள் உடையவன் ஆத்மஜானாய பிரவர்த்தக, ஆத்மஜானத்தை அடையலன்னு ஒருத்தன் கிளம்பினான்னா
விஷய பிரவணதையா ஆத்மனி விமுகீகிருத்த மனாகா விஷயானேவ ஸ்மரன்னு யாஸ்தே. மனசு என்ன பண்ணும், கண்ணெல்லாம் முடிந்தா கூட அதையே நினைச்சிருக்கு, விஷயங்கள் நினைச்சிருக்கு. அந்நியதா சங்கல்பிய அந்நியதா சரதி, ஒன்று சொல்கிறான் ஒன்று செய்கிறான். இது ச மித்யாச்சாரா. இப்போ கேட்டால் தானே, ஒருத்தர் சொன்னார் உபன்யாசத்தில் வந்து இந்த காய்கள்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் விட்டுடுங்கோ, இப்படி சொல்லிருக்கார் இப்படி சொல்லிருக்கார்னார். பார்த்து மாமி வந்த உபன்யாசத்துக்கு முடிஞ்சோடனே கடத்திருக்கா போனார். போனே அந்த காய் அரை கிலோ வாங்கினார். ஏன்னா இப்போ தான் சொன்னேன், அதெல்லாம் அவளுக்கு நமக்கு இல்லை நிவா அப்படின்னா. அது மாதிரி சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னா அவளை ஹிப்போக்ரைட் தான். ஒன்றும் சொல்லாமல் இருக்கணும் இல்லை விடணும் என்று முடியல. அப்போ அந்நியதா சங்கல்பிய அந்நியதா சரதி, சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று. அதான் வாக் த டாக்னுவா. வாக் த டாக்னா ஆச்சாரியெல்லாம் யாரும் கேட்டால் வாக் த டாக், தோஸ் ஹூ வாக் தே டாக், அவள் தான் ஆச்சாரியால். மிச்ச பேர்லாம் வெறும் பிரவர்த்தக பிரவச்சனம் பண்ணுறவா தான், அவளை பார்த்து மயங்கக்கூடாது நம்ம. சரியா உச்சதே ஆத்ம ஜானாய உத்யுக்தா விபரீதா வினஷ்டா பவதின்ட்டு அடிச்சிருந்தானா, ஜீரோ பேக் டு ஸ்கொயர் ஒன்னு சொல்ல பாருங்க. அவ்வளோதான், எங்கேயோ ஏறினவன் எதையோ பார்த்து ஏமாந்து நம்மளுக்கு வந்துடுறான். அவ்வளோதான். எஸ்விந்திரிய அனிஸ்மனசா நியம்யாரபதே அர்ஜுன கர்மேந்திரிய கர்மயோகம் அசக்தஸ விசிஷ்யதே. இன் கான்ட்ராஸ்ட் யஹ தூ, தூன்னு போட்டாலே பட்னு அர்த்தம், பியூட்டி. எவனோ, எவன் என்ன பண்ணுறான், இந்திரியாணி மனசா நியம்ய, இந்திரியங்களை மனசனால் கண்ட்ரோல் பண்ணி வித் த மைண்டு ஆரபதே, எதை கர்மயோகம், எப்படி அசக்தா, அசக்தா அசக்தானாலே அன் அட்டாச்சு டிட்டாச்சா. இந்த காயினேஜில் சூப்பராக பண்ணுறா, டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் அப்படிலாம் இங்கிலீஷில் காயின் பண்ணுறா, அதெல்லாம் சொல்லிட்டு போகலாம். அதாவது இப்போ இருக்க குருமார்கள் என்ன பண்ணுறான் கேட்டால், புதுசு புதுசாக பத்திரிக்கை போடுறா, அதுக்கு புதுசு புதுசாக பேர் வைக்கிறா, இல்லை ஜனங்களுக்கு கேட்சியாக இருக்குது. இன்னும் காஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் தேவையான யோசிச்சு பார்த்தா சூப்பர் பத்திரிக்கை வருது, எல்லாம் ஜார்கன்ஸ் வந்துட்டுருக்கு, டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் எல்லாம் போடுறா. இவா என்னடா பண்ணுறான்னா, லட்ச ரூபா மெசினஸ் காரில் போகிறான், பர்த்டே பார்ட்டி வந்து மேலேருந்து இறங்குறாங்க, எல்லாம் நிறைய பேர் தெரியாது. அவள் அடிச்சுட்டு இருக்கா பெரிய குரு, டெட்டில் பேசுகிறார், எல்லாம் பேசுகிறாருன்னா பண்ணுறது பார்த்தாலும் மொத்தம் ஃப்ராடு. அதனால் என்ன பண்ணுறாங்கட்டா, அப்படி இருக்கக்கூடாது. கர்மயோகம் அசக்தா, அசக்தானா ஈடுபடாமல் பலன் மேலே ஆசை இல்லாமல் பண்ணணும். சக விசிஷ்யதே அத பூர்வ அபியஸ்த விஷய சஜாத்தியே சாஸ்திரியே. நமக்கு பழக்கமாக இருக்கக்கூடிய இருக்கணும் அதில் கர்மணி, சாஸ்திரியே கர்மணி, இந்திரியாணி ஆத்மாவலோகன பிரவிற்த்தேன மனசா நியமிய. எப்படிப்பட்ட மனசு, மனசானது உள்ளுக்குள்ள நோக்கணும், இந்திரியங்கள் வெளி வியாபாரத்தில் இருக்குது, அது முடியுங்கிறார். கர்மாவை பண்ணச்சு, ஏன்னா மனசு தானே வெளில அலையிறது, அப்போ மனசை அடக்கணும். இந்த கர்மா நான் எதுக்கு பண்ணுறேன், எனக்காக இல்லை, எனக்காக இல்லைன்னு சொன்னால் கூட ஆத்மாவலோகனம் அடையணும், பகவானுக்காக கர்மா. ஆனால் என்னோட பர்பஸ் என்ன, பாப்பங்கள்லாம் அழிக்கணும் இல்லையா. தைஹி ஸ்வதையேவ கர்ம பிரமணைஹி இந்திரியி அசங்க பூர்வகம் யஹ கர்மயோகம் ஆரம்பத்தே. அப்படி அதோட அட்டாச்மெண்ட் இல்லாமல் யார் கர்மயோகம் ஆரம்பிக்கிறானோ சஹா அவன் அசம்பாவியமான பிரமாதத்வேன ஞானிஷ்டாதபி புருஷாது விசிஷதே. ஞானிஷ்டத்தில் இருக்கக்கூடியவனை காட்டிலும் இவன் வசந்தவன். எப்படிப்பட்டவன், அவன் வந்து மித்தியாச்சாரம் ஃபாலோ பண்ணுறா பாருங்க, அவனை காட்டிலும் இவன் வசதியானவன். ஏன்னா அந்த ஞான யோகத்தினுடைய அங்கமும் கர்மயோகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா கர்மயோகம்னா வெறும் இயர் கர்மயோகம் இல்லை, அது கர்மட்டால்னு பேர். இவன் என்னன்னு கேட்டால் ஞானபூர்வகமான கர்மயோகம் அப்படின்றதுனால அவனும் வந்து, அவன் வந்து எப்படி இருக்கான், அவனை காட்டிலும் வேற. ஏன்னா இப்படி பண்ணுறதுனால விழமாட்டான், பரமபாதம் ஆடிந்தா கூட எங்கே இருப்பான் அங்கேயே இருப்பான். ஆனால் ஞான யோகம் பண்ணி ஃபெயில் ஆகிட்டான்னா திருப்பி ஒன்லேருந்து ஆரம்பிக்கணும். அதான் அதில் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்படி கர்மயோகம் ஒருத்தன் பண்ணுவானே ஆனால் அவனுக்கு வீழ்ச்சி கிடையாது, அப்படியே மரணம் ஏற்பட்டதுன்னா கூட திருப்பி அங்கேருந்து கண்டினியூ பண்ணணும். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் எட்டாவது ஸ்லோகத்தில். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.